நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிங்க. ஓகே ரெக்கார்டட். ஓகே போன கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்? கிளியரா புரிஞ்சுது சார். ஓகே 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 படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஒரு ஒரு நாள் வந்துட்டு என்னன்னா அடுத்த ஐ மீன் ஏதாவது சப்ஜெக்ட் நம்ம படித்து வச்சிருக்கணும், அடுத்த நாள் போகும்போது புதுசாக தான் நம்ம படிக்கணும், படிச்சது திரும்ப படிக்கக்கூடாது. அண்ட் கிளியரா படிச்சு வச்சிருங்க. டெஸ்ட் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்களா? ஹலோ கேக்குறீங்களா? என்னமா புரியல? ஜூன் 6 டெஸ்ட்னு சொன்னாங்க. கமிங் சண்டே டெஸ்ட்னு சொன்னாங்க சார். ஓகே ஓகே ஓகே. டெஸ்ட் எல்லாம் நீங்க வந்துட்டு கொஞ்சம் சீரியஸா அட்டன் பண்ணுங்க. ஏன்னா படிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, எல்லாம் 12 ஹவர்ஸ் படிப்பாங்க, 20 மணி நேரம் படிப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது நமக்கு தேவையில்லை. நமக்கு படிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்மள எந்த அளவுக்கு படிச்சிருக்கோம், ஒழுங்கா படிச்சிருக்குமா, அதை நம்ம ஒழுங்கா டெஸ்ட் பண்ண நம்மள நம்ம சுய பரிசோதனை பண்ணி பார்க்கறோமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நீங்க டெஸ்ட ஸ்கிப் பண்ணாம அட்டன் பண்ணுங்க. கிளாஸ் ஆரம்பிச்சிடல ஹலோ. ஓகே ஓகே வெயிட் வெயிட் மேடம். கேக்குது கேக்குது. ஹலோ வாய்ஸ் கேக்குதுங்களா? கேக்குது மேடம், உங்களுக்கு கேக்குதா? ஓகே உங்க வாய்ஸ் எனக்கு கேக்குது. கேக்குது மேம், கேக்குது. திறந்துட்டு சிசிஎம் ஓபன் ஆகுது. ஓகே ஓகே. குட் ஈவினிங் ஆல். மணி 7:05 ஆச்சு, நம்ம கிளாஸ் ஆரம்பிச்சிடலாம். சார் இந்த ஒரு 5 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணிறேன் சார். ஒரு வர்க் இருக்கு, 5 மினிட்ஸ்ல ஜாயின் பண்ணிறேன். ஓகே மேம். பட் இங்க ஸ்பேஸ் உங்களுக்கு ஐ மீன் நம்பர் ஆஃப் पर्सन வந்துட்டு இல்லனா நீங்க வந்து YouTube சேனல் ஐ மீன் YouTube இருக்குல நம்ம அதுல ஜாயின் பண்ணிக்கிறீங்களா? ஏன்னா நீங்க பார்க்க போற டாபிக் கொஞ்சம் பெரிய டாபிக். 5 மினிட்ஸ்ல வந்துருவேன் சார். நீங்க கண்டினியூ பண்ணுங்க, நான் பாத்துக்கறேன். நான் 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஓகே ஓகே. थैंक यू. ஓகே மேம். ஓகே ஆல் அதர்ஸ், நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து குப்த பேரரசு. வரலாறுல இந்திய வரலாறு பார்த்துட்டு இருக்கோம். இந்திய வரலாறுல மூணு வகையான வரலாறு இருக்கு. வரலாறுல மூணா பிரிச்சிருக்காங்க வரலாறு, இந்திய வரலாறு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா பண்டைய கால வரலாறு, ஏன்ஷியன் இந்தியா. ரெண்டாவது வந்து இடைக்கால வரலாறு, மிடியூர் இந்தியா. மூணாவது நவீன கால வரலாறு, நவீன கால இந்தியா. அது வந்து மாடர்ன் இந்தியா. இப்ப நம்ம டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில இந்த மூணு பிரிவுமே இருக்குது. அதுல ஏன்ஷியன் இந்தியா பண்டைய கால வரலாறு பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு டாபிக் மட்டும் தான் நமக்கு இருக்கு. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா சிந்துவெளி நாகரிகம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா குப்த பேரரசு, குப்த எம்பையர். சரி, நம்ம இந்த டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஹிஸ்டரி அப்படியே கொஞ்சம் லேட்டா திரும்பி பார்ப்போம் சரிங்களா? நேரத்தை நடத்த டாபிக் இல்லை, ஜென்ரலா. என்னன்னா உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி வரலாறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட ஆதாரங்கள் நமக்கு எப்ப கிடைக்குதோ அதுல இருந்து நமக்கு வரலாறு ஆரம்பிக்குது. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய வரலாறு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னு பாத்தீங்கன்னா ரிக்வேத காலம். ரிக்வேதம் இந்தியாவோட முதல் எழுதப்பட்ட இலக்கியம் வந்து பாத்தீங்கன்னா ரிக்வேதிக்கு தான். ஸோ அங்கிருந்து நமக்கான வரலாறு ஆரம்பிக்குது, வேத காலத்துல நமக்கு ஆரம்பிக்குது. வேத காலம் வந்துட்டு ரெண்டா பிரிப்பாங்க, அதுல முன்வேத காலம் பின்வேத காலம் சொல்லிட்டு. அந்த வேத காலத்துக்கு அப்புறம் அதாவது அந்த வேத காலத்துலதான் மனிதர்கள் நாடோடிகளா இல்லாம காட்டுவாசிகளா இல்லாம ஒரு இடத்துல தனியா கூடின்னு வாழ்ந்தாங்க. அப்கோர்ஸ் வந்துட்டு இந்த வேலையில அப்படி இருந்தாங்க. ஆனா ஆதாரத்தோடு நமக்கான மக்கள் ஒரு இடத்துல நாகரிகத்தோட வாழ ஆரம்பிச்சது இந்தியாவில பாத்தீங்கன்னா எழுதப்பட்ட சோர்ஸ் கிடைச்சது பாத்தீங்கன்னா வேத காலத்துலதான். அந்த வேத காலத்துல நம்ம ரெண்டு வேத காலம் இப்ப பிரிப்போம், முன்வேத காலம் பின்வேத காலம் சொல்லிட்டு. இதுல வந்து கீமூலம் வந்துட்டு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேத காலத்துல வந்து சமயங்களுடைய சடங்குகள் ரொம்ப கொஞ்சம் மோசமா இருந்துச்சு. மக்களுடைய எல்லா தரப்பு மக்களுக்கும் பயன்படுற மாதிரி இல்லை.
ஏழை எளிய மக்கள் எல்லாம் வந்துட்டு ஈஸியா போயிட்டு தங்களுடைய அந்த இந்து மதம் இப்ப நான் சொல்ல முடியல இந்து மதம் சொல்ல அந்த இந்து மதம் தான் உண்மையான பேர் என்னன்னா வேதகால மதம் சொல்லுவாங்க. ஏழை எளிய மக்கள் வந்து தங்கள் விரும்பின கடவுளை வந்து ஒப்சி பண்ண முடியல. அங்க இருக்கிற மத குருக்கள் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப ஃபார்ம் ஆயிட்டாங்க, ஐ மீன் ரொம்ப வலிமையான ஆளாயிட்டாங்க. அவங்க கேக்குறத அவங்கதான் அவங்க வந்து கடவுளுக்கு ரெப்ரசன்டேட்டிங் பேர் இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க என்ன கேட்கறாங்களோ அதெல்லாம் கொடுக்கணும், கொடுத்தா மட்டும்தான் நம்ம கடவுள் பாக்குறது அலோவ் பண்ணுவோம். இந்த மாதிரி போனதுனால கொஞ்சம் எல்லா தரப்பு மக்களுக்கும் கடவுளை பாக்குறதுக்கோ கடவுளை ஒக்சி பண்றதுக்கோ வந்தது கிடைக்காம போயிடுச்சு. இதுல உச்சக்கட்டம் என்ன பாத்தீங்கன்னா நரபலி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால மக்களுக்கு இந்த வேதகால மதம் எங்களுக்கு வேண்டாம், இதுக்கு பதிலா வேற ஏதாவது ஒரு நம்பிக்கை எங்களுக்கு தேவைன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வேதகாலம் பாத்தீங்கன்னா 1500 கிமு 1500 கிபி 600 வரைக்கும் இந்த மதம் வந்துட்டு இந்தியாவில ஃபுல்லா இருந்துச்சு, ஐ மீன் நார்த் இந்தியா ஃபுல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் 600 அதாவது 600 தான் இந்த வேதகால மதத்துக்கு மாற்றா வந்துட்டு புத்திசமும் சமண மதமும் புத்திசமும் ஜெயினிசமும் வந்துட்டு இந்தியாவில ஃபார்ம் பண்றாங்க. ஓ இந்த மாதிரி வேதகால மதத்துல மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டு இந்த மதம் எங்களுக்கு வேணான்னு இருந்தவங்களுக்கு புத்த மதமும் சமண மதமும் ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல நம்பிக்கை கொடுத்துச்சு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அதோடைய கொள்கைகள் ரொம்ப சிம்பிளா இருந்துச்சு. நம்ம ஸ்கூல்ல படிச்சிருப்போம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நல்ல நம்பிக்கை, நல்ல நடத்தை, நல்ல பேச்சு, பொய் பேசாமை, இந்த மாதிரி சிம்பிளா சொன்ன உடனே எல்லா தரப்பு மக்களும் பிடிச்சிருச்சு. ஸோ என்ன பண்ணாங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்துட்டு புத்த மதமும் சமண மதமும் பெரிய அளவுல பறந்து விரிஞ்சிருந்துச்சு, மக்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ வேதகால மதம் அந்த மதம் வந்து அப்படியே மொத்தமா வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அங்க க்ளோஸ் ஆன அந்த கிபி 600 சாரி மன்னிச்சிருங்க மாதிரி சொல்லிட்டேன் கிபி கிடையாது கிமு தான், கிமு ஐ மீன் 600 அடிபட்டு போன வேதகால மதம் திரும்ப எங்க வருதுன்னா இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் புத்த பேரரசு பாத்தீங்களா, இந்த பீரியட்ல தான் அந்த வேதகால மதம் திரும்ப வருது. ஓகே இப்ப புத்த மதம் ஜெயினிசம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேதகாலத்துக்கு அப்புறம் வந்துட்டு ஒரு வேதகாலத்தை பாத்தீங்கன்னா வந்துட்டு மக்கள் நாடு அளவுக்கு கிடையாது, ஒரு குடும்பம் நகரம் இந்த மாதிரிதான் இருந்தாங்க. நாடு அப்படிங்கறத அந்த இந்த ஒரு செக்டர் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த 600 அப்புறம் அந்த கிமு 600, 500, 400, 300 இந்த காலகட்டத்துலதான் வட இந்தியாவில 16 உருவாகிறாங்க. 16 மகாஜனபதங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, 16 மகாஜனபதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு. மகா அப்படின்னா பெருசு, ஜனான மக்கள், பெரிய மக்கள் கூட்டம் இருக்கிற இடங்கள் சொல்லுவாங்க. அதுல ஒரு இடம் வந்து மகதம்னு சொல்லுவாங்க, ஒரு இடம் மகதம். 16 மகாஜனபதத்துல ஒரு நாடு எதுனா மகதம் ஒரு நாடு. இப்போ பீகார் இருக்குங்க இல்லையா, அந்த பீகாரோட பீகார் தான் மகதம் அங்க இருந்துச்சு. அந்த மகத நாடு என்ன பண்ணுச்சுன்னா மற்ற 15 எல்லாத்தையும் டிஃபீட் பண்ணி தோக்கடிச்சு மொத்தமா வந்துட்டு காங்கர் பண்ணிட்டு ஒரே நாடா இருந்துச்சு, மகத பேரரசு இருந்துச்சு. இந்த மகத பேரரச அப்பதான் முத முதல்ல இந்தியாவில ராஜாக்கள் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அது அதுல வந்து 3 வம்சம் ரூல் பண்ண ஐ மீன் 3 வம்சம் இருக்கு. அதுல வம்சம் மொத்தம் ஐ மீன் ரொம்படி யாராவது இது பண்றாங்களே, ஓகே 3 வம்சம் இது பண்ற ரூல் பண்றாங்க. ஆரியங்க வம்சம், சிசுநாக வம்சம், நந்த வம்சம் சொல்லிட்டு. இதுல நந்த வம்சத்துல கடைசி மன்னர் ஒருத்தர் தனநந்தர் ஒருத்தர் இருந்தாரு. அவருடைய அவைக்கால புலவரா ஐ மீன் அவரோட மினிஸ்டர் ஒருத்தர் கௌடில்யார் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு, நமக்கு எல்லாமே தெரியும்ல, சாணக்கியர் சொல்லிட்டு அவர் இருந்தாரு. அவருக்கும் தனநந்தருக்கும் சின்ன ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அந்த பிரச்சனை அடிப்படையில தனநந்தர தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ராஜாவோட போகல. ஓகே ஓகேங்களா சார், வாய்ஸ் ரீச் ஆகல சார். வாய்ஸ் கேக்கலையா? கேக்குது சார். ஓகே ஓகே பாத்து பாருங்க, நீங்க உட்காந்துருக்க இடத்த பாருங்க, காத்தோடமா இருக்கா அப்படின்னு பாத்துக்கங்க சிக்னல் கிடைக்கான்ட்டு. ஓகே இப்ப என்னாச்சுன்னா அங்க இருந்து இல்ல எனக்கு தெரியுது, யாருமே தெரியல சார் எங்களுக்கு. நீங்க எதுக்கு இது பண்ணாதீங்க, யாரோ சம்படி செய்து பண்ணிட்டாங்க அதனால வெளியே வந்துருச்சு. எனக்கு கூட கேக்கல சார், நான் பேசவே இல்லை மேடம், கொஞ்சம் இருங்க. இப்போ என்னோட மொபைல் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியுதா? எஸ் சார் தெரியுது சார். ஓகே சார், உங்க டவுட்னா மட்டும் வந்துட்டு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, மற்றபடி எதுவும் நீங்க ஸ்கிரீன்ல எதுவும் பண்ண வேண்டாம். ஓகே அது வந்து ஓகே கொடுங்க. இப்போ ஓகேவா தெரியுதுங்களா? எஸ் சார் தெரியுதுங்களா?
சரி ஓகே 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 சரி நீங்க சார் அந்த ஐ மீன் ஓகே ஓகே மேடம் ஓகே மேடம் இப்போ அதுக்கு அப்புறம் வந்துட்டு நந்த வம்சத்தை டிஃபீட் பண்ணிட்டு சந்திரகுப்த மௌரிய தலைமையில மௌரிய அப்படிங்கிற ஒரு பெரிய பேரரசை உருவாக்குறாங்க. இது எல்லாமே கிமு 300 வரைக்கும் இந்த மௌரிய பேரரசு இருக்கு. இந்த மௌரிய பேரரசுல தான் அசோகர் இருக்காரு. ஸோ இப்போ இந்த மௌரிய பேரரசு இந்த பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க இருந்துச்சு. தமிழ்நாடு எக்ஸப்ட் தமிழ்நாடு கேரளா, கேரளா கூட கொஞ்சம் இருந்தாங்க. சரி சரி கேரளா கிடையாது, கேரளா தமிழ்நாடு ஆந்திரா வரைக்கும் கொஞ்சம் இருந்தாங்க. சவுத் இந்தியா மட்டும் கொஞ்சம் நம்ம ஐ மீன் நம்ம சொல்ல முடியல, தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தமிழ்நாடு கேரளா சொல்லிட்டு இந்த 4 மாநிலம் மட்டும் அவங்க கேப்சர் பண்ண முடியல, மற்ற எல்லா பிளேஸ்லையும் அவங்க ரூல் பண்ணியிருந்தாங்க. அந்த சாம்ராஜ்யம் அழிஞ்சதுக்கு அப்புறம் அதாவது கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிபி வந்துருங்க, கிபிலேருந்து கிபி அதாவது கிமு உங்களுக்கு தெரியும், 300, 400, 500 சரி 300, 200, 100 வந்துட்டு அதுக்கப்புறம் 100, 200 வரும். இந்த 100 இருந்துட்டு 500 வரைக்கும் கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் எந்த ஒரு பெரிய சாம்ராஜ்யமும் இந்தியா ரூல் பண்ணலை. ஆனால் சின்ன சின்ன நாடுகள் தான் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் பெரிய அளவில் இது பெருசாக பண்ணலை. அந்த டைமில் பெருசாக யார் பண்ணால் பார்த்தீங்கன்னா வடமேற்கு பகுதியில் வந்துட்டு குஷானர்கள்னு சொல்லிட்டு ஒரு அந்த குரூப் வந்துட்டு இந்தியா ரூல் பண்ணாங்க. அதுல முக்கியமான ராஜா யார் பார்த்தீங்கன்னா கனிஷ்கர்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சகாவம் சகாப்தத்தை உருவாக்குனது கனிஷ்கர் வந்து இந்தியாவை ரூல் பண்ணிட்டு ஐ மீன் இந்தியாவோட பகுதியில் ரூல் பண்ணிட்டு இருந்தாரு. கீழே பார்த்தீங்கன்னா சாதவாகனர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் வந்து ரூல் பண்ணுறாங்க. ஆனால் அது வந்து பெரிய அளவில் ஒரு பேரரசு அளவுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அந்த இது பண்ணுறதுக்கு அப்புறம் ஐ மீன் இந்த ரெண்டு குரூப்புக்கு அப்புறம் வந்துட்டு இந்தியா முழுக்க கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க பெரிய பேரரசா ரூல் பண்ணார் ராஜா ஐ மீன் அரசாங்கம் எதுனா இந்த குப்த பேரரசு தான். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் சரிங்களா. இப்போ நம்ம எங்கிருந்து எங்க வந்துருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? இப்போ கிமு சாரி கிபி 400 இல்லை 500 வச்சுக்கலாம், அங்கே இருந்து தான் இப்போ இந்த பேரரசு உருவாகுது சரிங்களா. அறிமுகம் பார்க்குறோம். மௌரிய பேரரசுக்கு பின்னர் பல சிறு அரசுகள் தோன்றி வாழும் வீழ்ந்த ஐ மீன் மாற்றிருக்காங்க. மௌரிய பேரரசுக்கு பின்னர் அதான் ஐ மீன் மௌரிய பெரிய சாம்ராஜ்யத்துக்கு அப்புறம் அதுக்கப்புறம் சின்ன சின்ன டைனசிட்டிலாம் வந்துட்டு உருவாகி ஃபாலாயிட்டு இருந்துச்சு. ஆனால் பெருசாக வந்துட்டு எதுவும் ஒரு நிலையான ஒரு டைனசிட்டி எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு. நான் சொல்கிறேங்க இன்ட்ரொடக்ஷன் கீழே பார்க்குறோம். ஆஃப்டர் மௌரிய எம்பையர் தே வேர் மெனி ஸ்மால் கிங்டம் தட் அப்பியர் அண்ட் ஃபால். ஓகே, இது ஆனால் ஒரு நிலையான அரசு இல்லாமல் இருந்துச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இந்த குப்த பேரரசு உருவாகுது. அதுபோல் நீங்கள் வரலாறு ஒன்று படிக்கிறீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, முதல்ல எவிடன்ஸ் தான் முதல்ல நமக்கு பேசுவோம். இது பற்றின தகவல் நமக்கு எப்படி நமக்கு இந்த பீரியடு குப்த பீரியடு தான் இந்த மாதிரியான ராஜாக்கள்லாம் இங்கே இருந்தாங்க இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே எப்படி நமக்கு தெரிஞ்சுது அப்படின்னு நீங்கள் க்வெஸ்சன் பண்ணீங்கன்னா அதுக்கான எவிடன்ஸு நம்ம பார்க்க போகிறது. முதல்ல பார்த்தீங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ், தொல்லியல் சான்றுகள் பார்க்குறோம். தொல்லியல் சான்றுகள்னால் மண்ணுக்குள்ள உள்ளதுக்கு பார்த்தீங்களா, மண்ணுக்குள்ள இந்த மாதிரினா மெட்டல்ஸ் வச்சு இந்த மாதிரியானது, அதாவது புக்ஸு தவிர மற்ற எல்லாமே நம்ம தொல்லியல் சான்றுகள் சொல்லலாம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா குப்த அரசர்கள் வெளியிட்ட தங்கம் வெள்ளி செப்பு நாணயங்கள், அந்த பீரியடில் வெளிவந்திருந்த காயின்ஸ். ஸோ இந்த காயின்ஸ்லாம் நம்ம எப்படி வந்து இந்த பீரியட்னு சொல்லி பார்க்கும்போது நமக்கு தெரியல, நம்ம கார்பன் 14 இருக்குல்ல அதை வச்சுப்போம். அண்ட் அந்த அந்த ஐ மீன் அந்த ராஜாக்கள் வெளியிட்ட காயின்ல இருக்கிற ஃபோட்டோஸு இருக்கிற எழுத்துக்கள்லாம் நம்மளால் படிக்க முடியும். உங்களுக்கு தெரியும் முதல் எழுதப்பட்ட நூல் வந்து நமக்கு ரிக்வேதத்தை வந்துருச்சு. ஸோ அதனால இப்போ இந்த பீரியடில் கிடைக்கிற வெள்ளி நாணயங்கள் நம்மளால் படிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த காயின் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, இது ரொம்ப முக்கியமான பெரிய கல்வெட்டு. இந்த கல்வெட்டு அலகாபாத்தில் இன்னும் இருக்கு. ஸோ இந்த கல்வெட்டில் இருக்கிற இன்ஸ்கிரிப்ஷன் என்ன டீட்டில் சொல்லுது அந்த தகவலை வச்சு நம்ம குப்த பேரரசு பத்தி படிக்கிறோம். அதுக்கப்புறம் மெக்ரோலியில் இருக்கிற இரும்பு தூண், இந்த இரும்பு தூண் இன்னமும் இருக்கு. என்ன சொல்றாங்க கிட்டத்தட்ட இந்த இரும்பு தூண் துருபிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அந்த இரும்பு தூண் நமக்கு நிறைய தகவலை சொல்லுது. அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, கல்வெட்டுகள் ஏன்னா உங்களுக்கு தெரியும் அசோகர் ஆக்சுவலாக நமக்கு மௌரிய மௌரியன் பற்றின ஹிஸ்ட்ரி நமக்கு சிலபஸ் இல்லாததுனால நம்ம மௌரிய பற்றி படிக்கல. ஆனால் ஒரு ராஜாக்களுடைய தகவல்கள் அரசவை ஆணைகள் எப்படிலாம் வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த காலத்து இப்போ நம்மளாம் ஜியோ போகிறாங்கல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குலாம், அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா கல்வெட்டு தான் மோஸ்ட்லி கல்வெட்டு. இது ஹலோ என்ன செய்யார் சார் போலீஸ் வீடியோ ஆன் பண்ணி வச்சிருக்காங்க, ஆஃப் பண்ண சொல்லுங்க சார். யாருங்க இது அன்மீட் பண்ணி ஐ மீன் மீட் பண்ணுங்க எல்லாமே அவங்களுடைய ஆணைகள் என்ன பண்ணுவாங்கன்னா இப்ப இருக்க மாதிரி வந்துட்டு இந்த பீரியட்ல வந்து பறையடிச்சு அவங்க கவர்மெண்ட் அந்த அரசாணையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கல. என்ன பண்ண அதுக்கு பதிலா
அந்தந்த இடத்துல மக்கள் அதிகமா கூடுற இடத்துல பெரிய பாறைகள்ல இருக்கும்ல, அந்த பாறைகள்ல வந்துட்டு அவங்களுடைய கல்வெட்டுகள்லாம் எழுதி இதுல வந்துட்டு கவர்மெண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எழுதி போட்டுருவாங்க. இதை படிச்சுட்டு மக்கள் எல்லாம் வந்துட்டு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு அது இன்னமும் அது மாதிரி இருக்குது. அசோகருடைய காலத்துல கல்வெட்டுல இன்னமும் இருக்குது. அவங்க அரசாணை எழுதி போட்டாங்க, ஆனா அதை நமக்கு இன்னைக்கு நம்ம பாக்குற மக்களுக்கு அது அந்த காலத்து மக்களுடைய வாழ்ந்த மக்களுடைய நிர்வாகத்துக்கான ஒரு எடுத்துக்காட்டை நம்ம எடுத்துருக்கோம், சாரி இது ஆதாரமா நம்ம எடுத்துருக்கோம் சரிங்களா. அதான் இந்த இரண்டாம் சந்திரகுப்தரின் உதயகிரி குகை கல்வெட்டு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு, இந்த ரெண்டு பிளேஸ்ல இருக்கிற கல்வெட்டுகள் நமக்கு ஆதாரமா நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் ஸ்கந்தகுப்தரின் பிதாரி தூண் கல்வெட்டு, இந்த கல்வெட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஏன்னா மோஸ்ட்லி அவங்க எல்லாமே கல்வெட்டை யூஸ் பண்றாங்க, பேப்பர் மெட்டீரியல் எதுவுமே யூஸ் பண்ணவே கிடையாது சரிங்களா. அதுக்கப்புறம் கதுவா பாறை கல்வெட்டு அண்ட் மதுபான் செப்பு பட்டயம், இந்த இது முக்கியமானது. செப்பு பட்டயம் மெட்டல் எழுதிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ண, சாரி கல்வெட் கல்கள் பாறை கற்கள்ல வந்துட்டு இந்த மாதிரியான கல்வெட்டுல எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா மெட்டல்ஸுக்கு மாறுறாங்க, மதுபான் செப்பு பட்டயம் சொல்லிட்டு. மோஸ்ட்லி செப்பு பட்டயம் பாத்தீங்கன்னா தென்னிந்தியாவில் நம்ம சேரா சோழ பாண்டியர் இருக்காங்கல்ல அவங்க பீரியட்ல இந்த மாதிரி செப்பு பட்டயங்கள் ஏராளமா கிடைக்குது. அண்ட் அதுல ஒண்ணு பாத்தீங்கன்னா ஐ மீன் சரி அதே மாதிரி ஒண்ணு பாத்தீங்கன்னா அங்க குப்து காலத்துக்கு மதுபான் செப்பு பட்டயத்தை நம்ம ஆதாரம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இலக்கிய சான்றுகள், இதுதான் முக்கியமானது என்னன்னா இலக்கிய சான்றுகள். இந்த இலக்கிய சான்றுகள் இப்ப நீங்க ஒக்ஸி பண்றீங்களே கடவுள்லாம் இருக்கீங்களே, நம்ம இந்த குப்த பீரியட்ல பத்தி பாத்தீங்கன்னா இந்து மதம் நான் சொன்ன மாதிரி புத்த மதம் சமண மதம் வந்ததுக்கு அப்புறம் இந்து மதம் டோட்டல் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிஜினவேட் எங்க ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குப்த பேரஸ்ல தான். ஸோ நீங்க இப்ப ஒக்ஸி பண்ற எல்லா கடவுளுமே இந்த பீரியட்ல தான் சாமி ஐ மீன் கடவுளா உருவாகிறாங்க. விஷ்ணு ஐ மீன் அவங்களுக்கு நீங்க சப்போஸ் நீங்க ஸ்கூல் டேஸ் படிச்சிருப்பீங்க என்னன்னா வேத காலத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா அக்னி இந்திரன் இந்த மாதிரியான இயற்கை கடவுளுக்கு மட்டும்தான் வந்து கடவுளா இருந்துச்சு, அதெல்லாம் அதுவும் இல்லாம உரு வழிபாடு அவங்க கிடையாம இருந்துச்சு. ஆனா இந்த பீரியட்ல பிரம்மா விஷ்ணு துர்கை நீங்க என்னென்ன சாமி சொல்றீங்க அத்தனை சாமியுமே இந்த பீரியட்ல உருவாகிறாங்க. ஃபர்ஸ்ட் பயன்படுத்திப்போம் புராணங்கள், விஷ்ணு புராணம், மச்சய புராணம், வாயு புராணம், பாகவத புராணங்கள், அப்புறம் நாரதரின் நீதி சாஸ்திரம், இந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்துட்டு அந்த பீரியட்ல உருவாகுது. இதுல நீங்க அந்த கம்பராமாயணம் மகாபாரதம் இருக்கு பாத்தீங்களா, நம்ம படிச்சிருப்போம் கேள்விப்பட்டிருப்போம் டிவியில பாத்துருப்போம்ல, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலக இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாய்மொழியா வந்த கதைகள் தான். இந்த கதைகள் எல்லாத்தையுமே மொத்தமா கம்பைல் பண்ணி எந்த பீரியட்ல எழுதுறாங்கன்னா இந்த குப்த பீரியட்ல தான் எழுதுறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் மகாபாரதமும் ராமாயணமும் செவிவெளி செய்தியா மக்களுக்கு சொல்லி 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 அப்படி வந்து நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த நலத்தங்கால் கதை சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரியான கதைகள் எல்லாமே அப்படியே நிறைய மெயின் ஸ்டோரி கம்மியா தான் இருக்கும், கிளை கதைகள்லாம் அப்படியே வரவும் போறலாம் சொல்லி 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 அதெல்லாம் சேர்த்து ஒரு பெரிய புக்கா மகாபாரதமும் ராமாயணமும் இந்த பீரியட்ல தான் கம்பேர் பண்றாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விசாகதத்தரின் தேவி சந்திரகுப்தம் அப்படிங்கிற புத்தகமும், முத்ரா ராட்சசம், இந்த முத்ரா ராட்சசம் புக் பாத்தீங்கன்னா இப்போ ஜம்மு காஷ்மீர் இருக்குல்ல அந்த ஜம்மு காஷ்மீர் அந்த காலத்து ஜம்மு காஷ்மீர் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற அந்த வரலாறு சொல்றது விசாகதத்தருடைய முத்ர ராட்சசம். அதுக்கப்புறம் பாணரின் ஹர்ஷ சரிதம், இந்த புக்கு என்ன பண்ணது பாத்தீங்கன்னா இது வந்துட்டு இந்த குப்த பேரரசுக்கு அப்புறம் வந்த ஹர்ஷ பேரரசு இருந்துச்சு அந்த பேரரசுல எழுதின புக்கு தான் இந்த ஹர்ஷ சரிதம். பட் இருந்தாலுமே பாணர் வந்துட்டு குப்த மக்கள் இந்த மாதிரி வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷ சரிதத்தில் அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் காளிதாசரின் நாடகங்கள் நமக்கு தெரியும், காளிதாஸ் பத்தி நம்ம படிப்போம் அண்ட் அவருடைய நாடகங்கள் என்னன்னு சொல்லி நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் இரண்டாம் சந்திரகுப்தர் காலத்தில் இந்தியாவுக்கு வருகை புரிந்த சீன பௌத்த துறவி பாகியானின் பயண குறிப்புகள், இது ரொம்ப முக்கியமான பயன்ஸ். இப்போ ஒரு ஒரு நாட்டோட பத்தின தகவல்கள் நம்ம நிறைய படிக்கணும்னா உள்நாட்டு வரலாற்று ஆதாரம் மட்டும் இல்லாம வெளிநாட்டுல யாராவது வந்துட்டு போயிருப்பாங்க, ஏன்னா நமக்கு தெரியும் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம தமிழ் புக் படிச்சிருப்போம் தமிழ்நாட்டிலே வந்துட்டு வணிகத்துக்காக வெளிநாட்டிலிருந்து யாவணர்கள் வந்தாங்க, ரோமன்ஸுக்கு ரோமனியர்கள் வந்தாங்க, கிரேக்கர்கள் வந்தாங்க படிச்சிருக்கோம்ல. அப்படி வரும்போது வெறுமனே அவங்க ட்ரேடர்ஸ் வணிகர்கள் மட்டும் கொண்டு வராம இந்த மாதிரியான வரலாற்று ஆய்வாளர்களையும் வந்து கூட அழைச்சு வருவாங்க. அவங்க என்ன பண்ணுவோம்னா இங்க இருக்கிற மக்கள் எந்த மாதிரி இருக்காங்க, ஏதாவது நமக்கு இங்க இருக்கிற பொருட்கள் நமக்கு இல்லாம இருக்கு நம்ம ஊர்ல அதை வச்சு நல்லா இருக்குமா, அந்த மாதிரி இந்த பொருள் வந்து நம்ம ஊர்ல இருந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு ஏதாவது கொண்டு போக முடியுமோ சொல்லிட்டு அந்த மாதிரி ஆட்கள் வந்து போவாங்க. அப்படி வந்து போன ஆட்கள் ஒரு ஆள் இந்த பீரியட்ல வந்து பாகியான்னு ஒருத்தர் சீனாலும் வந்து போறாரு. இவர் எதுக்கு வந்தாருன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் உங்களுக்கு தெரியும் புத்தர் வந்துட்டு புத்த மதமும் சமண மதமும் இந்தியாவில் வந்துட்டு ரொம்ப பெரிய அளவில் ஃபேமஸா இருந்துச்சு. ஆனா உருவான நாடு இந்தியா தான், பட் புத்த மதம் இந்தியாவை தவிர மற்ற சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளுமே புத்த மதம் ரொம்ப பெரிய அளவில் ஃபார்ம் ஆயிருந்துச்சு.
அதுவும் குறிப்பா பார்த்தா சீனால ரொம்ப பெரிய அளவு இருந்துச்சு. ஸோ அதனால அந்த புத்த மதத்தை பத்தின தத்துவம் தகவல்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு பாகியான ஒருத்தர் இந்தியாவுக்கு வராரு. பட் அவர் வந்த பீரியடு பார்த்தீங்கன்னா இந்து மதம் இந்தியாவில் ரொம்ப டாப்ல இருந்துச்சு. இருந்தாலும் கூட புத்த மதத்துக்கு குப்த ராஜாக்கள் வந்து பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாங்க. அதை இந்த பாகியான் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய குறிப்புகளில் எழுதியிருக்காரு. இவர் என்ன புக் எழுது நமக்கு தெரியும், இவாங் சுவாங் வந்து சியூக்கு புக்கு சியூக்கி அப்படின்னு ஒரு புக் எழுதியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து மௌரிய காலத்தில் முதல்ல வந்த டிராவலர் யாருன்னா மெகஸ்தனிஸ் அவர் இண்டிகான்னு புக் எழுதுக்கான்னு தெரியும். பாகியான் என்ன புக் எழுதினாருன்னா அவர் தனியாக புக் எழுதல, அவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா ஏ ரெக்கார்ட் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தில் குப்த பீரியடில் மக்கள் எந்த மாதிரி வசித்தாங்க, மக்களுடைய சமூக பொருளாதார பிரச்சனைகள் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் சரி இதெல்லாம் வந்துட்டு எவிடன்ஸ் பார்த்துட்டோம், இந்த பீரியடு இந்த வரலாறு குப்த வரலாறு எப்படிலாம் இருக்கும் எப்படிலாம் இருந்துச்சு எந்தெந்த ராஜாக்கள் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கான காரணங்கள் சொல்கிறதுக்கான வரலாற்று ஆதாரங்களை பார்த்துட்டோம். இப்போ பேரரசு எப்படி உருவாதுன்னு பார்க்குறோம். உங்களுக்கு தெரியும் இந்த பீரியடுக்கு முன்னாடி வந்துட்டு மியூட்ல போடுங்க இந்த பீரியடுக்கு முன்னாடி குஷானர்களும் சாதவானர் இருந்தாங்க. இப்போ இந்த குப்த பேரரசு உருவாகுது. இந்த குப்த பேரரசுடைய முதல் ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீகுப்தர்னு சொல்றோம் ஒரு ஆளு, அவர் தான் வந்துட்டு இந்த குப்த பேரரசு உருவாக்கியிருக்காரு. ஆனா ஆரம்பத்திலே இது பேரரசெல்லாம் உருவாக கிடையாது, ஒரு சின்ன நாடாக தான் இருந்துச்சு. அதனால இதை பேரரசு சொல்ல முடியாது. அதாவது ஸ்ரீகுப்தர் ஆரம்பிக்கும் போது அது பேரரசு கிடையாது, அரசர் ஐ மீன் ஒரு சின்ன அரசாங்கமா தான் இருந்துச்சு, அரசா தான் இருந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு குப்த பேரரசை உருவாக்கணும்னு சொல்ல முடியாது. குப்த அரசு உருவாக்கினது வந்து ஸ்ரீகுப்தர். இவர் வந்துட்டு அப்படிங்க ஓகே பெங்கால் இருக்குல்ல இப்போ இருக்கு பார்த்தீங்கன்னா, வங்காளத்துக்கும் பீகாருக்கும் நடுவுலுக்கு பிளேஸ் வந்துட்டு இவர் ரூல் பண்றாரு. அப்புறம் காயின்ல முதல்ல இவருடைய போட்டோ தான் வந்து இவர் ரிலீஸ் பண்றாரு, தங்க காயின் கிடையாது. இவர் பீரியட்ல இவர் ஒரு காயின் ரிலீஸ் பண்றாரு. அந்த காயின்ல இவரோட முகத்தை ஃபர்ஸ்ட் இவர் ரிலீஸ் பண்றாரு சரிங்களா. அப்புறம் இவரோட பையன் வந்து கடோத் கஜன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, அவர் ரொம்ப பெரிய ஃபேமஸ் எல்லாம் இல்ல. அண்ட் இந்த ரெண்டு பேருமே தன்னுடைய பேர்கள் அதாவது ராஜா ஆனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பேரை மகாராஜா அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியத்துல நாணயங்கள்ல அந்த மாதிரி அவங்க பேரை வந்து பதிவு செய்யறாங்க. ஸோ அதுல ஐ மீன் ஓகே இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வச்சுங்களேன் முக்கியமான ராஜாக்கள் நம்ம பார்க்க போறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நமக்கு எக்ஸாம்ல குப்த பேரரசு பத்தின கொஸ்டின்ஸ் வந்து ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ரொம்ப பெரிய அளவுல கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. அப்படி கொஸ்டின் ஏரியான்னு பாத்தீங்கன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், பாகியான், நாலந்தா பல்கலைக்கழகம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த இந்தியாவுடைய பொற்காலம் ஏன் குப்த பேரரசு இந்தியாவுடைய பொற்காலம் ஏன்னு சொல்லுவாங்க, அதுக்கான காரணங்களை அதுக்கான காரணங்களை எப்படி நம்ம விவரிக்கிறோமோ அதுல இருக்க ரெண்டு கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ரெண்டுல இருந்து மூணு கொஸ்டின் கேட்பாங்க சரிங்களா. ஸோ அதனால இந்த ஸ்ரீகுப்தர் அந்த அளவுக்கு கேட்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்துட்டு 90s வந்து கேட்ட டைரக்ட் கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் வருவோம். இவருக்கு பின் இவரது மகன் முதலாம் சந்திரகுப்த ஆட்சி செய்தார். சந்திரகுப்த பத்தி கொஸ்டின் கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு, கேட்டிருக்காங்க. ஓகே முதலாம் நீங்க நான் சொன்ன மாதிரி வரலாறு முதல்ல நீங்க படிக்கணும்னா முதல்ல அந்த பேரை படிக்கணும், வருஷத்தை ஞாபகம், அப்புறம் அந்த பிளேஸ் முக்கியமான பிளேஸ் அந்த சப்போஸ் இப்போ முதலாம் சந்திரகுப்தரை பத்தி படிக்கிறோம்னா சந்திரகுப்தர் அவரோட வருஷம் எந்த பிளேஸ்ல அவர் ரூல் பண்ணாரு, அவர் பீரியட்ல நடந்த சம்பவங்கள் என்னென்ன, அந்த சம்பவங்கள் கால வரிசை எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும், இதுதான் ஹிஸ்டரியோட பேசிக் சரிங்களா. அண்ட் முதலாம் சந்திரகுப்தர் ஆட்சிக்கு வராரு, பீரியட் பாத்துங்க கிபி 319 முதல் 335 வரை. இவர் தான் குப்த சகாப்தத்தை உருவாக்குறாரு. என்னன்னா ஸ்ரீகுப்தர் குப்த வம்சத்தை உருவாக்குறாரு, ஆனா பெரிய அளவுல பேரரசா மாத்தவே கிடையாது. அதை மாத்துறது இவர் தான். குப்த சகாப்தத்தை 320 தொற்று வைத்தார். மகாராஜாஜிராஜா என்ற பட்டத்தை முதல் முதலாக இவர் தான் பெற்றிருக்காரு. இவங்க அப்பாவும் இவங்க தாத்தாவும் இவரோட தாத்தாவும் என்ன பண்ணானா மகாராஜான்னு பேர் வச்சுருக்காங்க, தவிர இவர் மகாராஜாஜிராஜா வச்சுக்கிறாரு. இது எல்லாமே வந்து ஃபேக்ட்ஸ் தான். ஃபேக்ட்ஸ் வந்து நீங்க லைட்டா ஒரு டைம் படிச்சீங்க, அன்லைன் பண்ணி படிங்க. இவருடைய மனைவி வந்துட்டு வைசாலி நாட்டை சேர்ந்த சாரி வைசாலி சேர்ந்த லிச்சாவி இளவரசியான குமார தேவின்னு சொல்லுவாங்க. இந்த லிச்சாவி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா குப்த ஐ மீன் அந்த பீரியட்ல வந்து புத்த மதம் ரொம்ப ஃபேமஸா இருந்துச்சு. அந்த புத்த மதத்துல வந்துட்டு கணங்கள் சொல்லிட்டு சங்கம் வச்சிருந்தாங்க. அந்த சங்கத்துல அதாவது சங்கம் அப்படிங்கிற வார்த்தை வந்து இங்கேயும் இருக்குது, ஐ மீன் நம்ம தமிழ்நாட்டிலயும் இருக்குது, அங்கேயும் வச்சிருந்தாங்க. சங்கம் வச்சு புத்த மதத்தை வளர்த்துருந்தாங்க. அதுல ஒரு முக்கியமான பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த லிச்சாவி. இந்த லிச்சாவி நாட்டை சேர்ந்த இளவரசி குமாரதேவியை அவர் கல்யாணம் பண்றாரு. அதாவது நம்ம ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன் நாட்டை விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு வகையில வந்துட்டு ரெண்டு வகையை யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து சண்டை போடுறது, ஃபைட் பண்ணி அந்த நாட்டை கேப்சர் பண்றது, இல்லை அப்படின்னா
கொஞ்சம் புத்திசாலித்தனமா அந்த நாட்டுல மேட்ரிமோனியல் அலையன்ஸ் கல்யாண திருமண உறவு மூலமா வந்து என்ன பண்ணுவானா அந்த நாட்டை கப்சி பண்ணுவாங்க. போயிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நாட்டோட இளவரசி கல்யாணம் பண்ணதுனால இப்போ அந்த நாட்டோட ராஜா என்ன பண்ணுவாருன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த நாடு மொத்தமா அந்த பொண்ணு தான் சொந்தமாச்சா. இப்ப அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுனால இந்த ராஜாவுக்கு அந்த நாடு போயிடும். இந்த மெத்தட்ல அவரு நிறைய பிளேஸ் கேப்சர் பண்ணாரு. இந்த குமாரதேவி ஏன் இம்பார்ட்டன்ட்னா, இந்த பீரியட்ல அதாவது முதலாம் சந்திரகுப்தர் வாழ்ந்த பீரியட்ல இவர் ரிலீஸ் பண்ண காலகட்டத்துல இருந்த காயின்கள் எல்லாமே நாணயத்துல இவரோட ஒய்ஃப் அந்த லிச்சாவி நாட்டை சேர்ந்த இளவரசி குமாரதேவியோட ஃபேஸை வந்துட்டு அவர் பதிப்பிக்கிறாரு. ஸோ புரிஞ்சுக்கிங்க, இது வந்து கிபி 300-400 வச்சுங்க. அந்த பீரியட்ல வந்த காலகட்டத்தில் ஒரு லேடியோட ஃபேஸ் வந்து நாணயத்தில் வெளியே வருதுன்னா பெண்களுக்கான மதிப்பு மரியாதை கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த காயின்ஸ் வச்சு என்ன சொல்ல வருது சொல்லிட்டு வரலாற்று இதே நீங்கள் பார்க்கும்போது பெண்களோட ஃபேஸ் வந்துட்டு நாணயத்தில் பதிக்கிறாங்கன்னா பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, லிச்சாவையா என்ற வாசகம் பொறிக்கப்பட்ட தங்க நாணயங்களில் சந்திரகுப்தர் மற்றும் குமாரதேவி ஆகியோரின் உருவங்கள் இடம்பெற்றுள்ளன. நான் சொன்ன மாதிரி இந்த இப்போ அந்த காயினில் என்ன வார்த்தை இது கேட்கலாம், லிச்சாவையா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அடுத்து வாங்க. மெக்ரோலி இரும்பு தூண் கல்வெட்டு இவரது பரவலான போர் வெட்டிகள் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த மெக்ரோலி இரும்பு தூண் வந்து இன்னும் இருக்குது, துடிப்பிடிக்காம இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அது உண்மையா போயின்னு தெரியல, நமக்கு தெரியல. ஆனா அந்த மெக்ரோலியில் இருக்கு இரும்பு தூண் கல்வெட்டு இவர் சண்டை போட்டதை பத்தி ஏகப்பட்ட தகவல்கள் அந்த இதில் இருக்குது. சரிங்களா? பிபிடி முடியும் போது அந்த ஐ மீன் அந்த அதை பத்தி நம்ம போட்டோ பார்க்கலாம், இந்த மெக்ரோலி இரும்பு தூண் போட்டோ. சரிங்களா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமுத்திரகுப்தர், இவர் கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஆள் வரலாற்றுல. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மௌரிய பேரரசு கூட தென்னிந்தியா முழுக்க வந்து சண்டை போட்டு ஜெயிக்க கிடையாது. கர்நாடகாவுக்கு மேலே வந்து மகாராஷ்டிரம் வரையும் வந்து வந்துட்டு போயிட்டாங்களே தவிர இந்த பக்கத்து நம்ம சவுத் ரொம்ப பெரிய அளவில் வரல. ஆனா இந்த சமுத்திரகுப்தர் கொஞ்சம் வந்திருக்காருன்னு சொல்றாங்க. பார்ப்போம். கிபி இவர் ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா கிபி 335 கிபி 380 வரைக்கும் இவர் ரூல் பண்ணியிருக்காரு. புத்த மரபிலேயே மிகச்சிறந்த அரசராக விளங்கியவர். அடிப்படையிலே அவர் வந்து ஒரு தளபதி, சண்டை போடுற ஆள். ஸோ அதனால சண்டை போடுறது வந்து நம்மளுக்கு வந்து கை வந்த கலை. இன்னொன்று ஃபேமஸ் என்ன சொல்லுவாங்க, சமுத்திரகுப்தரை இந்தியாவுடைய நெப்போலியன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏவி ஸ்மித் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன சொல்லுவார்னா இந்தியாவுடைய நெப்போலியன் சொல்லுவார். உங்களுக்கு ஆக்சுவலா இந்த அந்த இன்டர்பிரேஷன் பெரிய தப்பு. ஏவி ஸ்மித் சொல்றது வந்து வார்த்தை தப்பு, இந்தியா நெப்போலியன் சொல்லக்கூடாது. நெப்போலியனை தான் ஐரோப்பாவுடைய சமுத்திரகுப்தர் யாருன்னா நெப்போலியன் சொல்லியிருக்கணும். ஏன்னா சமுத்திரகுப்தர் வாழ்ந்த காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா கிபி 335 அதாவது 4வது நூற்றாண்டு வச்சுக்கலாம், கிபி 4வது நூற்றாண்டு 4th century. ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா நெப்போலியன் எப்போ வாழ்ந்தா பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் 17th century தான் வாழ்ந்த ஏஜ், 17 to 18 century தான் வாழ்ந்தார். ஸோ அப்படிங்கும்போது வந்து ரீசெண்டாக வாழ்ந்தவரை வந்து பழையாள கூட கம்பேர் பண்ணவே கூடாது, பழையாள தான் இங்கே கம்பேர் பண்ணிக்கணும். ஆனால் என்ன வரலாற்று அவங்க எழுதுனதுனால அவங்க மாற்றி இது பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்தியாவோட நெப்போலியன் யாருன்னா சமுத்திரகுப்தர் சொல்லலாம். ஓகே, அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி பற்றி அலகாபாத் தூண் கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அந்த அலகாபாத் தூண் கல்வெட்டு நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது யார் எழுதுறாருன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய அமைச்சராக இருந்த ஹரிசேனர் தான் எழுதுறாரு அலகாபாத் தூண் கல்வெட்டு. ஓகேங்களா? தென்னிந்திய ஆட்சியாளர்களுக்கு எதிரான புகழ்மிக்க தட்சிணாபாதா படையெடுப்பு முக்கியமானது. இவர் வந்து என்ன பண்ணாருன்னா இவருடைய படையெடுப்பு ரெண்டு விதமாக படையெடுக்கிறார். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வட இந்தியாவில் இருக்கிற ராஜா முக்கியமான ராஜாக்கள் எல்லாத்துக்குமே போயிட்டு அங்கே போய் சண்டை போட்டு எல்லாத்தையும் ஜெயிக்கிறாரு. வட இந்தியாவில் 9 அரசு இருந்துச்சு, அந்த 9 அரசுகளையும் டிஃபீட் பண்றாரு. அதே போல தென்னிந்தியாவுக்கு வர்றாரு, தென்னிந்தியாவில் 12 ராஜாக்கள் இருந்தாங்க, அந்த 12 பேர்த்தையும் டிஃபீட் பண்ணி வின் பண்றாரு, ஜெயிக்கிறாரு. தக்ஷினா பாதா அப்படின்னு சொன்னோம்ல, தக்ஷின் அப்படின்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? தக்ஷின்னா கோவில்ல தெற்கு பக்கம், சிவன் கோயில்ல தெற்கு பக்கம் ஒரு சாமி இருப்பார்ல, அந்த சாமி பேர் தெரியுமா உங்களுக்கு? அப்போ தக்ஷின் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம், தெற்கு பக்கம் ஆளு. தக்ஷினா பாதா அப்படிங்கிறது ஓகே ஓகே தான், தக்ஷின் அப்படின்னா தக்ஷின் கங்கா அப்படின்னா தெற்கு பக்கத்துல இருக்க கங்கை அர்த்தம். தக்ஷின் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் பாத்தீங்கன்னா தெற்கு அர்த்தம். ஸோ இந்த அந்த தென்னிந்திய படையெடுப்புக்கான பேர் வந்து பாத்தீங்கன்னா தக்ஷினா பாதா படையெடுப்பு முக்கியமானது. ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு அந்த தக்ஷினா பாதா படையெடுப்புல வந்து முக்கியமான யாரில் வின் பண்றாரு பாத்தீங்கன்னா இங்க கேள காஞ்சியை சார்ந்த விஷ்ணு கோபான் என்ற ஒரு ராஜாவை தோக்கடிக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் பையன் நான் சொன்ன பையன் டாக்டர் வின்சென்ட் ஸ்மித் இருக்காருல்ல, வி ஏ ஸ்மித், அவர் வந்து இவரை இந்தியாவின் நெப்போலியன் என்று கூறுகிறார் சொல்றேன்னா இந்த பாயிண்ட் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்துட்டு பாட்டு வந்துட்டு அது எழுதுறதுக்கான ஆர்வம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால இவர் என்ன பண்ணுறாங்கன்னா இவரை கவிராஜா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பாடல்களை இயற்றும் திறன் பெற்றிருந்த இவரை கவிராஜன் என்று கல்வெட்டுகள் குறிப்பிடுகின்றன. கீழே வந்து நீங்க இப்போ சரி நான் இதை கேட்க மறந்துட்டேன், என்னோட கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்களை இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்களா?
பின்னாடி கீழ இருக்க இங்கிலீஷ் வந்து நாங்க சொல்லணுமா இல்ல இது ஓகேவா உங்களுக்கு இல்ல உங்களுக்கு தெரியுது இல்ல புரியுது சார் ஓகேல பிரச்சனை இல்ல ஓகே The inscription mentioned him as Kaviraja who had the ability to compose songs. In அந்த காலத்துல வந்து அந்த ஆயக்கலை அறுபத்தி சொல்லுவாங்க இல்ல அதுல எல்லா ராஜாக்களுமே கிட்டத்தட்ட வந்துட்டு பாட்டு எழுதுல இருந்து எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருந்தாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு அவரது நாணயங்களில் வேணையுடன் அமைந்திருக்கும் காட்சி பொறிக்கப்பட்டுள்ளது இது இசையில் அவருக்கு இருந்து ஆர்வத்தை காட்டுகிறது இப்போக்கு இந்துவதும் முக்கியமானது இசை ராஜாக்களுக்கு வந்துட்டு சத்ரியாஸுக்கு வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாது இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த இந்த பீரியட்ல ரொம்ப மோசமா இருந்துச்சு ஏன்னா நான் திரும்ப சொல்றேன் இந்து மதம் இந்த பீரியட்ல தான் மறுமலர்ச்சி ரிஜினவேட்டை வந்துட்டு அடைஞ்சிது அதனால கொஞ்சம் ஜாதி முறைகளும் மத கட்டுப்பாடு அதிகமா இருந்துச்சு அந்த பீரியட்ல வந்துட்டு யாராருக்கு என்னென்ன பண்ணணும் அதை மட்டும் தான் பண்ணணும் அந்த மாதிரி காலகட்டம் இருந்துச்சு பட் ராஜா இந்த மாதிரியான வீணை வாசிக்கிற இசைக்கருவியில பிளே பண்ற அளவுக்கு வந்து ஃபேமஸா இருக்கிறத இந்த அந்த காட்சி காட்டுது ஓகேங்களா அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நாணயங்களில் இவர் ஆயுதங்களுடன் புலியுடன் போராடுவது போன்று வெளியிட்டார் ஸோ சண்டை போறதை பத்தினா ஒரு காயின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காரு ஸ்கூல் புக்கில் இருக்குது இதுங்க இதுல இப்போ ஆக்சுவலி பிபிடியில் ஆட் பண்ணலை நான் உங்களுக்கு அட் எண்ட் ஆஃப் த பிபிடி நான் உங்களுக்கு அந்த போட்டோ உங்களுக்கு காட்டுறேன் சரிங்களா அப்புறம் இவரது சபையினர் மற்றும் வசுபந்து அலங்கரித்தனர் ஓகே இது வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பக்கா இந்து வேதகால மதத்தை ஃபாலோ பண்றாரு ஆனா இந்த வசுபந்து அப்படிங்கிற ஆள் யார் பாத்தீங்கன்னா இவர் பக்கா புத்திஸ்ட் மாங்க் புத்த மதத்தை சார்ந்த ஒரு முக்கிய துறவி வந்து இந்த வசுபந்து ஆனாலும் இந்த வசுபந்தை வந்துட்டு நம்ம சமுத்திரகுப்தர் வந்து அவருடைய அவையில வச்சிருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் வசுபந்து இவரின் ஆசிரியர் அவர் ஓகே வசுபந்து இவரோட டீச்சர் அண்ட் விக்ரம மங்கா என்ற பட்டத்தை பெற்றார் இவர் வீலமன்னன் மேகவர்மன் புத்த கயாவில் புத்த மடாலயம் கட்ட அனுமதி கேட்டார் இவருடைய கான்டம்பரரி ராஜா ஸ்ரீலங்காவில் யார் இருந்தா பாத்தீங்கன்னா அந்த ஈழமன்னன் மேகவர்மன் அப்படின்னு ஒருத்தர் உங்களுக்கு தெரியும் இந்த பீரியடுக்கு முன்னாடி வந்து புத்த மதம் இந்தியாவில இருந்துச்சு இந்தியாவில் சுற்றி இருக்க எல்லா நாடுகளும் இருந்துச்சு ஸோ அது இல்லாம ஸ்ரீலங்காவில் ரொம்ப பெரிய அளவில் இருக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணுச்சு இன்னைக்கு காலகட்டத்திலேயே அங்க ஸ்ரீலங்காவில் புத்த மதம் தான் ரொம்ப பெரிய அளவில் இருக்குது அங்கிருந்து ராஜா என்ன பண்ற மேகவர்மன் என்ன பண்ணா புத்த கயா உங்களுக்கு தெரியும்ல புத்த கயா எதுக்கு ஃபேமஸ் ஆனது புத்தரோட வாழ்க்கையில புத்தகையா எங்க புத்தர் அங்கதான் ஞானம் பெற்றார் புத்தகையா இல்லையா ஓகே நீ கண்டுபிடி சொல்லுங்க சரிங்களா ஒரு கிளாஸ் அப்போ நம்ம ஒரு கிளாஸ் சமயத்துல நம்ம ஒரு ஒரு க்வெஸ்சன் கேட்கலாம் நீங்க ஆன்சர் பண்ணுங்க இந்த க்வெஸ்சன் உங்களுக்கு புத்தகையா புத்தரோட வாழ்க்கையில எந்த அளவுல ஃபேமஸ் ஆனது எதுக்காக ஃபேமஸா இருக்குது புத்தகையா நீங்க சொல்லுங்க சாரநாத் முதல் அவருடைய இல்ல இல்ல புத்த பீரியட்லயே புத்தருக்கும் அந்த புத்தகையாக்கும் ஒரு சம்பவம் இருக்கு அந்த இடத்துக்கும் ஒரு ஒரு இன்சிடென்ட் இருக்கு சரி ஓகே நீங்க அந்த ஞானம் பெற்றது சார் அது புத்தகையாவா ஓகே கன்ஃபார்ம் தெரியல உங்களுக்கு ஓகே சூப்பர் அதுதான் புத்தகையா தான் அது ஓகே அந்த இடத்துல வந்துட்டு நாங்க வந்து புத்தருக்கு வந்துட்டு ஒரு கோயில் கட்டுறோம் அதுக்கு பெர்மிஷன் கொடுங்க சொல்லி பெர்மிஷன் கட்டாரு இவரும் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு சரிங்களா இந்த மாதிரியான தகவல் நமக்கு தெரியுது அப்போ இலங்கையை கூட வந்து நமக்கு ஸ்மூத்தானா வந்துட்டு இவரோட பீரியட்ல ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஆள் இரண்டாம் சந்திரகுப்தர் கிபி 380 முதல் 415 வரை ஓகேங்களா இவரு நமக்கு நம்ம இவர் எப்படி நமக்கு மக்களுக்கு பெரிய ஐ மீன் மக்களுக்கு தெரியப்பட்டாருன்னா விக்ரமாதித்யன் என்ற பெயருடன் அரியணை ஏறினார் அண்ட் செகண்ட் பாயிண்ட் லிச்சாவி குலத்தில் தொடர்பு கொண்ட நாகர்களின் மகள் குபேர் நாகையுடன் திருமணம் தனது மகள் பிரபாவதி இரண்டாம் பிரபாவதி ராஜா பேர் போடலையே நங்கிக வந்த மெயின் ஈவெண்ட் இஸ் த கனெக்ஷன் வித் த லிச்சாவியன் த மேரேஜ் ஆஃப் குபேர் நாகா த டாட்டர் ஆஃப் நாகாஸ் அண்ட் த மேரேஜ் ஆஃப் ஹிஸ் டாட்டர் பிரபாவதி டு உத்தரசேனா டு இந்த உத்தரசேனா தான் அப்படி இருக்கா ஓகே ஓகே இவர் லைஃப்ல முக்கியமான என்னன்னு பாத்தீங்கன்னா லிச்சாவி நாட்டில் தான் லிச்சாவி நாட்டில இருந்து நாகர்கள் நாகர்னு லிச்சாவி இருந்து நாடு அந்த நாட்டை ரூல் பண்ண குரூப் வந்து ஒரு செட்டு அதாவது என்னன்னா தமிழ்நாடு நாடு தமிழ்நாட்டை டிஎம்கே ரூல் பண்ணலாம் ஏடிஎம்கே ரூல் பண்ணலாம் அந்த மாதிரி லிச்சாமி நாடு அந்த நாட்டை அந்த டைம்ல நாகர்கள் ரூல் பண்றாங்க அந்த நாகர்கள் ராஜாவுடைய மகள் பேர் பார்த்தீங்கன்னா குபேர் நாகை
அந்த பொண்ணை வந்து இவரு கல்யாணம் பண்றாரு. அதுக்கப்புறம் இவருடைய பொண்ணு வந்து பிரபாவதியை வந்துட்டு உத்தரசேனா, இரண்டாம் உத்தரசேனா என்பவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. அதாவது என்னன்னா, இந்த உத்தரசேனா வந்துட்டு எதிரி நாட்டு ராஜாவா இருந்தாரு. இப்ப கல்யாணம் மூலமா வந்துட்டு அவன் தன்னோட பொண்ணை கொடுத்ததுனால இப்ப அந்த நாடு வந்துட்டு இவருக்கு உறவு முறையில வந்துட்டு சொந்த நாடாயிருச்சு ஓகேங்களா. அதே போல அந்த குபேர் நகையை கல்யாணம் பண்ணதுனால இப்ப லிச்சாவையும் இவருக்கு சொந்த நாடாயிருச்சு. அடுத்து பாருங்க, சாகர்களை அழித்தவர் என்ற பெயரில் கொண்ட சாகர் என்ற பெயரையும் சுட்டி கொண்டார். அதே போல இன்னொன்னு என்னன்னா, நம்ம ராஜாக்களுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா சண்டை போறது ஒண்ணு, இன்னொன்னு அவரை புகழ்ந்து இருக்கிறதுக்கு பக்கத்துல புலவர்கள் வச்சுப்பாங்க, அவங்க புகழ்ந்து பேசிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சுன்னா டக்குன்னு நமக்கு அந்த இன்சிடென்ட்டை ஒட்டி புலவர்கள் அவங்களுக்கு ஒரு பட்டப்பேர் வச்சிருவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட பட்டப்பேர் வச்சுப்பாங்க. இவருக்கு ஒரு பட்டப்பேர் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான், விக்ரமாதித்யன் ஒரு பேரு. அதுக்கப்புறம் ரெண்டாவது வந்து சாகரி அப்படிங்கிற பட்டத்தை சுட்டிருக்காரு சரிங்களா. அதுக்கப்புறம் குதிப்பினார் அருகில் உள்ள இரும்பு தூண் இவர் நிறுவியது ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. குதிப்பினார் பக்கத்துல இருக்க இரும்பு தூண் இருந்து இவர் இவர் தான் கட்டினார் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நமக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என்னன்னா, விக்ரமாதித்யன் சொல்றாங்களா, அந்த விக்ரமாதித்யன் கதை உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு ஒரு பேய வந்துட்டு தோல்ல தூக்கி போட்டு போயிட்டே போற அந்த பேய் வந்து ஒரு கதை வேதாளம், அந்த விக்ரமாதித்யன் இவர் தான் இது கதை தான் ஓகேங்களா. அதுக்கப்புறம் நம்ம தெரியல சீன பயணி பாகியான வந்து இவர் அவைக்கு வந்தாரு. இவர் அவைக்கு வந்து ஆக்சுவலா அவர் வந்தது வந்துட்டு புத்த மதத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு வந்தாரு. அப்ப அந்த டைம்ல வந்து இந்தியா ரூல் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இரண்டாம் சந்திரகுப்தர். சோ அதனால அவரு அமைச்சரை வந்து பார்த்துட்டு இங்கிருந்து கத்துக்கிறாரு. ஒரு ஒரு 7 7 வருஷம் வந்துட்டு இந்தியா ஃபுல்லா அழிஞ்சாரு. அது 3 இயர்ஸ் வந்து இந்த இவருடைய ராஜா, ஐ மீன் இந்த ராஜாவுடைய அரசவையில் இருந்தார். பாகியான புத்தர் பிறந்த புத்தர் பிறந்து வாழ்ந்த இடத்தை தரிசித்து புத்த சமய சுவடிகளை சேகரித்து எடுத்து செல்லும் நோக்கத்துடனே பாகியான் இந்தியாவிற்கு பாடலிபுத்திரத்துக்கு 3 ஆண்டுகள் என்னடா இருக்காங்க, பாடலிபுத்திரத்துக்கு 3 ஆண்டுகள் கல்வி பயின்றார். ஓகே, 3 வருஷம் வந்துட்டு இங்கே இருந்திருக்காரு. இன்னொன்று உங்களுக்கு தெரியும், புத்த மதம் ரொம்ப பெரிய லெவலில் ஃபேமஸாக இருந்துச்சு. அதுக்கு இன்னொரு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா நாளந்தா அப்படிங்கிறது ஒரு கட்டியிருந்தாங்க. எஸ் நாளந்தா பல்கலைக்கழகம் இவர் இல்லை, இவருக்கு அப்புறம் பின்னாடி அந்த ராஜா குமாரகுப்தா கட்டியிருந்தாரு. அந்த பீரியட்லயும் இங்க அந்த பல்கலைக்கழகத்துக்கு போயிட்டு நிறைய விஷயத்த இவங்க கத்துட்டு போயிருந்தார் சரிங்களா. அதுக்கப்புறம் பாக்குறீங்க, கங்கை சமவெளியை அவர் பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டார். யாருன்னா, இந்த பாகியான் வந்து தன்னுடைய புத்தகத்துல நான் சொன்ன மாதிரி அந்த என்ன புக்குன்னா இந்த ஏ ரெக்கார்ட் ஆஃப் புத்திஸ்ட் கிங்டம் அப்படிங்கிற அந்த புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, கங்கை சமவெளியை வந்துட்டு அங்க அந்த பிளேஸ்ல ஏகப்பட்ட பிராமின்ஸ் அதிகமா இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் குறிப்பிடுறாரு. கங்கை சமவெளியை பிராமணர்களின் பூமி என்று குறிப்பிட்டவர் பாகியான். அதுக்கப்புறம் அக்காலத்தில் ஏற்பட்ட பண்பாட்டு வளர்ச்சி காரணமாகத்தான் குப்தர் காலம் பொற்காலம் என்று பொதுவாக குறிப்பிடப்படுகிறது. இவருடைய என்ன சொல்றாருன்னா, இவருமே மென்ஷன் பண்றாரு, ஓகே ஆமா எல்லா அதாவது சமூகம் பொருளாதாரம் கலை கட்டடக்கலை இலக்கியம் அறிவியல் வானியல் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் குப்தர் காலம் சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை ஒரு கோல்டன் ஏஜ் சொல்றாங்க. ஆக்சுவலா கோல்டன் ஏஜ்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை வந்து ரொம்ப பெரிய வார்த்தை. ஏன்னா பொற்காலம் அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டா ஒரு இருண்ட காலமோ இல்ல மோசமான ஒரு காலமோ இருந்திருக்கணும். அதுக்கு இருந்ததுக்கு அப்புறம் தான் ஓகே இது மாதிரி இருந்துச்சு, இது இப்போதைக்கு அது இல்லாம போயிடுச்சு, அதனால இதை நான் பொற்காலம் சொல்றோம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இது வரலாற்று ஆசை சொல்றாங்க பொற்காலம் சொல்லிட்டு, பொற்காலம் சொல்றதுக்கு அந்த மாதிரி எனக்கு ரொம்ப பெரிய அவசியம் அதில் கிடையாது. ஓகே அடுத்து வாங்க, குமாரகுப்தர். இவர் கொஞ்சம் நல்ல ராஜா, ராஜாக்களையும் அதிகமா சண்டை போடாம நிறைய கொஞ்சம் அறிவான ராஜாக்கள் இவர் தான். குமாரகுப்தர் கிபி 415 முதல் 456 வரை குமாரகுப்தா. இவர் சக்கராதித்யா என்னும் பட்டத்தை சேர்த்து கொண்டார். இவரும் வழக்கம் இவரும் மற்ற ராஜாக்கள் மாதிரி சக்கராதித்யா அப்படின்னு சொல்லி ஒரு பட்ட பேர் சேர்த்து வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னன்னா, இவர் ஒரு பீரியட்ல நாளந்தா பல்கலைக்கழகத்தை உருவாக்கினார். இவர் கார்த்திகேய கடவுளை வழிபட்டார். இது முக்கியமான பாயிண்ட். கொஞ்சம் மத நம்பிக்கைகள் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் சில கொஸ்டின்ஸ் கேட்டாச்சுக்கலாம், கொஞ்சம் ஐ மீன் ஏதாவது இந்து மதம் பத்தின பிரச்சனை வரும்போது இந்த இதை பயன்படுத்துவாங்க. ஓகே, டிஎன்பிசி பாயிண்ட் ஆப்பிள் பார்த்தீங்கன்னா இரண்டாம் சந்திரகுப்தரையும் சமுத்திரகுப்தரையும் கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க, அதுதான் கொஸ்டின் ஏரியா. அதுக்கப்புறம் குமாரகுப்தர் பார்த்தீங்கன்னா இந்த நாளந்தா பல்கலைக்கழகம், அதாவது முருகர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, முருகர் தமிழ் கடவுள் சொல்லுவாங்கல்ல, ஆனா இவர் கார்த்திகேய கடவுளை வழிபட்டாருன்னு ஒரு லைன் இருக்கு. கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யாரை சொல்லுவோம், எந்த கடவுளை சொல்லுவோம், முருகரை கொடுத்து சொல்லலாம். அப்போ முருகர் வட இந்தியாவில இருந்திருக்காங்க, முருகரும் ஒரு இந்து கடவுள் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய எவிடன்ஸ் வந்துட்டு இந்த பாயிண்ட் சொல்லுது. ஸ்கந்த குப்தர்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு நம்ம ராஜா பார்ப்போம்.
ஸ்கந்த, அந்த ஸ்கந்தல இஸ் எடுத்துருங்க, இஸ் எடுத்துட்டு படிங்களா, என்ன பேர் இருக்கும்? முருகர் வந்துட்டு ஒரு டிரைப்ஸ், ஒரு காட்டுவாசி. அந்த அந்த காட்டுவாசிய ஒரு டிரைப்ஸ இந்து மதம் இன்கார்பரேட் பண்ணிக்கிட்டு தான் நம்ம முருகர் வந்து சிவபெருமானுடைய பையன், அதுவும் கடைசி பையன், முதல் பையன் வந்து விநாயகர், அப்புறம் மூணாவது பையன் ஐயப்பன்னு சொல்லிட்டு கொஞ்சமா மாத்துறாங்க. பட் இங்க இந்த வார்த்தை தான் கொஞ்சமா அந்த இந்து மதத்துல சிவனுடைய பையன் முருகர் அப்படின்னு சொல்றதுக்கான வாதத்தை வலு சேர்க்கிறது இந்த பாயிண்ட்ஸ், சரிங்களா? அடுத்து, இவரின் இறுதி காலத்தில் துருக்கிய மங்கோலிய பழங்குடியினரான சீனர்களால் நாட்டின் அமைதி பாதிக்கப்பட்டது. அவருடன் போரிடும் போது குமாரகுப்தர் இறந்தார். ஸோ இங்க என்னன்னா, இந்த பீரியட்ல இப்போ இந்தியா மாதிரியான முக்கியமான நாடுகள்ல நாகரிகம் நல்லா வளர்ந்த நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னா, நாடோடிகளா இல்லாம தங்களுக்குன்னு ஒரு சட்டத்திட்டங்களை வகுத்துக்கிட்டு மக்கள் ராஜாக்கள் மூலமா ஆளப்பட்டு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா மத்திய இந்தியாவில, அதாவது சரி, மத்திய சீனருக்கு பதிலாக பூனை படை எடுத்ததுன்னு சார் நடக்கும் அவங்க காலத்துல? அது ஹூன்ஸ் தான், அது நெக்ஸ்ட்ல அவங்க சீனை போடுறாங்க, அது ஹூன்ஸ் தான் அது. நீ இங்கிலீஷ் பாருங்களேன், இஸ் லாஸ்ட் டே த பீஸ் ஆஃப் த கண்ட்ரி வாஸ் டிஸ்டர்ப்டு பை த டர்கிஸ் மங்கோல் ட்ரைப்ஸ் குமாரகுப்தா. ஆக்சுவலாக அது ஹூன்ஸ் தான், அது பூனைகள் தான். நான் தனியாக போட்டுக்கோங்க, கொடுங்க சொல்கிறேன். ஓகே, ஆனால் இப்போ ஏசியா மைனர் பகுதிகளில், அதாவது மங்கோலியா, கஜகஸ்தானில் இருக்கிறீங்களா, அந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா, ஒரு இந்தியாவில் இருக்க மாதிரி ஒரு பேரரசு சட்டத்திட்டங்கள் கூடிய மக்கள் வாழக்கூடிய அமைப்பு அங்கே இல்லாமல் இருந்ததுனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது இப்படி இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தை உருவாக்கி நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அங்கே செல்லும் வச்சுருக்காங்க அப்படின்னாங்கன்னா, அங்கே போய் அட்டாக் பண்ணிட்டு அவங்க வச்சுருக்க செல்வத்தையும் நகைகளையும் கொள்ளடிக்கிறது அவங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருந்துச்சு. அந்த மாதிரியான முக்கியமான ஆட்கள் யாருன்னா, செங்கிஸ்கான் ஒருத்திருந்தார், கேள்விப்பட்டிருக்கீங்களா? வரலாற்றில் ரொம்ப மோசமான ஒரு ராஜா செங்கிஸ்கான். அதுக்கப்புறம் இந்த ஹூனர்கள் சொல்லிட்டு சொல்லுவாங்க, அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பீரியட்ல ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்கந்தகுப்தர், நான் சொன்ன அந்த ஆளு, கிபி 456 முதல் 468 வரை. நீ சொன்னீங்கல்ல, ஆக்சுவலா வந்து அது ஹூன்ஸ் தான், அவர் சீனை போட்டிருக்காங்க. ஹூனர்கள் எனப்படும் முரட்டை இனத்தை வென்று விக்ரமாதித்யன் என்ற பெயரை சூட்டி கொண்டார். இவரை பற்றி தகவல்கள் கதாசரி சாகரம் என்ற நூலில் காணப்படுகிறது. ஸ்கந்தகுப்தர் பத்தி இந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு, ஸ்கந்தகுப்தர் மோஸ்ட்லி கொஸ்டின் கேட்டது கிடையாது, ஆனா இந்த இப்ப இந்த தகவல்கள் சொல்லிட்டு நான் சொன்னேன் பாத்தீங்களா, கதாசரி சாகரம் சொல்லிட்டு நூலு, இந்த நூலில் பத்தி உங்களுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஹி டிஃபீட்டட் த ராக் ரேஸ் நோன் அஸ் த ஹூனர்ஸ் அண்ட் டுக் த நேம் ஆஃப் த விக்ரமசிங்கா. விக்ரமாதித்யன் தான் விக்ரமசிங்கா. இன்ஃபர்மேஷன் அபவுட் ஹிம் கேன் பி ஃபவுண்ட் இன் த புக்ஸ் கதா சரி சாகரம் என்ற நூல்ல. ஓகேங்களா, ஸ்கந்தகுப்தர் ஒரே ஒரு क्वेश्चन கேட்பாங்க சார், ரெண்டு டைம் நான் பாத்துர்க்கேன். அந்த குப்த வம்சத்திலே கடைசி பேரரசர்னா அந்த ஸ்கந்தகுப்தர். அது அடுத்த பாயிண்ட். एक्चुअली வந்து பாத்தீங்கன்னா, கடைசி பாயிண்ட் பாத்தீங்கன்னா, கடைசி அரசர் புத்தகுப்தர் இருக்கு பாத்தீங்களா, கடைசி அரசர் புத்தகுப்தர் தான், ஆனா கடைசி பேரரசர் அவர் கிடையாது. நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி, முதல்ல சொன்ன மாதிரி, குப்த வம்சத்தை உருவாக்கியவர் வந்து ஸ்ரீகுப்தர், ஆனா அவர் உருவாக்கும் போது அது பேரரசா உருவாக்க கிடையாது, சின்ன நாடா தான் இருந்துச்சு. அதனால அவரு வந்து ஒரு குப்த ராஜா தான். ஆனா குப்த பேரரசை உருவாக்குனது பாத்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர். இங்கே அப்படிதான், ஸ்கந்தகுப்தர் தான் முதல் பேரரசர், சாரி கடைசி பேரரசர். அவருக்கு அப்புறம் நாடு சின்ன சின்ன துண்டா, வலிமையில்லாத ராஜாக்கள் ரூல் பண்ணதுனால நாடு சின்ன சின்ன துண்டா வந்து பிரிஞ்சு போயிருச்சு. குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சின்ன ராஜா யாருன்னா, இந்த கடைசி அரசர் புத்தகுப்தர். ஸோ இந்த கொஸ்டின் தான் இப்போலாம் மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது, அதனால வந்து ஒன்று ஐ மீன் ஒரி பண்ணிக்காதீங்க, சரிங்களா? அதுக்கப்புறம், ஸ்கந்தகுப்தை தொடர்ந்து அரியணை ஏறிய பல குப்த வம்சத்தினரால் ஹூனர்களின் பலம் பெருகுவதை தடுக்க முடியவில்லை. ஸோ அவங்களுடைய இந்த குப்த வம்சம் அழிஞ்சதுக்கான மிகப்பெரிய காரணம் வந்து இந்த ஹூனர்களின் படையெடுப்பு, சரிங்களா? அதுக்கப்புறம், ஓகே, இப்போ நம்ம வரலாறுனா என்னன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும்னா, பாத்தீங்கன்னா ராஜாக்கள் வருவாங்க, ராஜாக்கள் பத்தின வரலாறு படிக்கிறது தான் பெரிய வரலாறு இருந்துச்சு. சோ இப்ப நமக்கு பாத்தீங்கன்னா, ஸ்ரீகுப்தர், சந்திரகுப்தர், சொல்லுங்க சார், இரண்டாம் சந்திரகுப்தரையும் விக்ரமாதித்யன் என்ற பெயருடன் அரியணை ஏறினார் அப்படின்னு சொன்னீங்க சார். இப்போ ஸ்கந்தகுப்தரையும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, அதான் என்னன்னு தெரியல சார். விக்ரமாதித்யன் ரெண்டு பேருமே அதே சார். ஆ ஓகே சார்,
என்ன கொஞ்சம் அப்படியே இருங்க. கிளாஸ்ல இருக்கேன். ஓகே ஓகே. ஆ அதான் மேம், ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் ஆதித்யன் அவரு தான். இவர் வந்து சும்மா பேர் வச்சிருக்காரு, அந்த பேர் ரொம்ப நினைச்சது பாத்தீங்கன்னா அவருக்கு மட்டும் தான் நினைச்சது, இவருக்கு அந்த மாதிரி இல்லை. ஆனா உங்க ஸ்கூல் போல் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி, இந்த பேர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. பட் விக்ரம் ஆதித்யன் இரண்டாம் சந்திரகுப்தர் மட்டும்தான், சந்திரகுப்தர் கிடையாது. ஓகேங்களா? ஓகே சார். ம், கொஞ்சம் இருங்க. சார் ஸ்கிரீன் தெரியல சார். வெயிட் பண்ண சொன்னாங்கப்பா, ப்ளீஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. வெயிட் பண்ணணுமா எல்லாரும்? ஹலோ, சாரி சாரி சாரி, கேக்குது சார். யூடியூப் சேனல் பாப்போம். ஓகே ஓகே. நம்ம யூடியூப் சேனல் பாப்போம்ல, இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துட்டு இருப்போம், மேனேஜர்ல பேசிட்டு இருப்போம், டக்குன்னு பின்னாடி வந்து ஃபேமிலி மெம்பர்ல டான்ஸ் ஆடுவாங்க பேசுவாங்க இல்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. உள்ள என்ட்ரோ. ஓகே ஓகே, அப்படியே இருங்க, நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். ஓகே சார். தெரியுதுங்களா என் மொபைல் ஸ்கிரீன்? தெரியுதுங்களா உங்களுக்கு? தெரியுது சார். ஓகே ஓகே. எஸ் சார், 11th புக் வந்து குப்த பேரரசுல படிங்க. ஆனா நிறைய கதைகள் தான் இருக்கு அதுல, பாயிண்ட்ஸ் அந்த அளவுக்கு இல்ல எனக்கு தெரிஞ்சு. ஹலோ, கேக்குதுங்களா? கேக்குது சார். கேக்குது சார். ஓகே சார். ஓகே சார். ஓகே ஓகே. அதே போல இரண்டாம் சந்திரகுப்த பாயிண்ட்ல நம்ம சில பாயிண்ட்ஸ் வந்து சொல்ல மறந்துடும். என்னன்னு பாத்தீங்கன்னா, நவரத்தினங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, ராஜாக்கள் நிர்வாகத்தை ஹெல்ப் பண்றதுக்கு நவரத்தினங்கள் சொல்லிட்டு ஒரு 9 மினிஸ்டர்ஸ் வந்து அவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இது நமக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஸ்கூல் புக்கில் படிச்சிருப்போம், நம்ம அதுக்கு கேள்விப்பட்டிருப்போம். நவரத்னா, எஸ் ஆமா, 9 பேர் இருப்பாங்க. அதுல முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா, அந்த நவரத்னாஸ் யாரு பாத்தீங்கன்னா, இதுல இல்ல நான் சொல்றேன் நானு, ஒருத்தர் காளிதாசர். நமக்கு ஆல்ரெடி இந்த பேர் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, இதே பீப்பிடியில் நமக்கு கடைசியாக வருவோம், நம்ம அதை அவங்களுக்கு காட்டுறேன். முக்கியமாக நாலு காளிதாசர், ரெண்டாவது அரிசேனர், மூணாவது அமரசோனர். காளிதாஸ் யாருன்னா சமஸ்கிருத புலவர், சமஸ்கிருதத்தில் நாடகம்லாம் எழுதுவார். ரெண்டாவது வந்து அரிசேனர். ஆமாம் ஆமாம், அது அதை சொல்கிறேன் உங்களுக்கு சொல்கிறேன். பீப்பிட்டில் பின்னாடி இருக்குது, நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரிசேனர், அரிசேனர் வந்துட்டு ஒரு ஒரு போர் வீரரும் கூட, அதே சமயத்தில் இவரும் சமஸ்கிருத புலவர். மூணாவது பார்த்தீங்கன்னா அமரசேனர் ஒருத்தர் இருந்தார். அமரசேனர் வந்துட்டு டிக்ஷனரி வந்து மேக் பண்ணுவார், அகராதியல் ஆசிரியர்னு சொல்லுவாங்க. அப்புறம் தன்வந்திரி மெடிசன். நம்ம நமக்கு விஷ்ணு கோவில பாத்திருக்கீங்களா, தன்வந்திரிக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக மனுஷன் தான், நம்மளால நம்ம கடவுள் ஆக்கிட்டோம், கடவுள் மருத்துவ கடவுள் அது. அப்புறம் வந்துட்டு சாகபானகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோதிடர். அப்புறம் சங்கு அப்படிங்கிற ஒருத்தர், இவர் வந்து பில்டிங் கான்ட்ராக்டர், அதாவது கட்டிட கலையில் நிபுணர். வராக மிகிரர் ஒருத்தர், வானியல் அறிஞர், வாண சாஸ்திரம். வராச்சி அப்படின்னு ஒருத்தர், இலக்கண புலவர். அப்புறம் விட்டலப்பட்டர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, மாய வித்தைக்கார், மாயஜல். இதுல நம்ம கிளாஸ்ல யாராவது கிறிஸ்டியன் அட்டன் பண்றீங்களா? யாராவது இருக்கீங்களா கிறிஸ்டியன்? ஹலோ, யாராவது இருக்கீங்களா பைபிள் படிச்சவங்க? ஓகே, இதுல இந்த நான் சொன்ன வராகமிகரன் சொல்லிட்டு வானியல் அறிஞர், நம்ம பின்னாடி பீப்பிள்கிட்ட பாப்புறோம். வானியல் அறிஞர் வராகமிகர், அதாவது என் ஃப்ரெண்டு ஒருத்தன், ஆக்சுவலா நான் படிச்சது லைலா காலேஜ்ல, என் ஃப்ரெண்டு சொல்லுவான், சர்ச்சில் வந்துட்டு மதங்களை பத்தின ஒரு டாபிக் போயிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, பைபிள்ல இந்த வாசகம் இருக்காமா, அதாவது தேவதூதன் புனித பூமியில பிறக்கிறதுக்கு முன்னாடி அங்க பிறக்க போறான்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு, வானத்தை நட்சத்திரத்தை கணிச்சு இந்தியாவில இருந்து சில பேர் வந்துட்டு ஜீசஸ் பார்க்க போனாங்க அப்படிங்கிற வாசகம் பைபிள் இருக்காமே, உண்மையா?
படிச்சீங்களா நீங்க பைபிள்? ஹலோ ஹலோ சார். ஆ இந்த பாயிண்ட் இருக்குங்களா? ஹலோ சார், ஒரு பாயிண்ட் சொல்லலாமா சார் நடுவுல? ஆ சொல்லுங்க மேம். சார், நீங்க இப்ப தன்வந்திரி சொன்னீங்கல்ல, தன்வந்திரி அவர் வந்து ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் தானே சார்? ஆயுர்வேதா அத இல்ல, இது ஒரு பாயிண்ட் சார். ஆக்சுவலா ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா மெடிசன் வந்து தன்வந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நீங்க கன்ஃபார்மா சொல்றீங்களா இல்ல கேக்குறீங்களா? புரியல. கன்ஃபார்மா சொல்றேன் சார், கன்ஃபார்மா சொல்றேன். தன்வந்திரி அவர் வந்து ஒரு முனிவர், அவர் வந்து அந்த மெடிசின்ஸ் ஆயுர்வேத இயற்கை முறையில கண்டுபிடிச்சனால அவரை வந்து தெய்வமா வழிபட்டுட்டு இருக்காங்க இப்பயும் நிறைய பேர். இந்த ஆயுர்வேதா அந்த டிபார்ட்மெண்ட் அப்படிங்கறதுக்கு வந்து அந்த தன்வந்திரி வந்து ஒரு மிக பெரிய, அவரை வந்து ஒரு குருவாகவும் ஒரு கடவுளாகவும் அந்த ஆயுர்வேத இதுலயே வந்து வழிபட்டுட்டு இருக்காங்க இன்னை வரைக்கும். இவர் வந்து ஒரு விஷ்ணுவோட ஹலோ ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதா. ஆமா சார், ஃபாதர் ஆஃப் ஆயுர்வேதானாலே தன்வந்திரி. அதனாலதான் நமக்கு இவரை வந்துட்டு கோவில்ல வந்துட்டு இவருக்குன்னு தனியா ஒரு ரூம் வச்சிருப்பாங்க தன்வந்திரி சொல்லி. ஆமா சார், ஆமா சார். இப்ப அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆயுஷ் 16 சொல்லிட்டு இந்த மாதிரி கசாயம் கபசுர கடனு அது மாதிரிங்கறது டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. இப்ப அந்த இதுமே நான் முந்தின நாள் நான் டைரக்டாவே பார்த்தேன் சார் இந்த இது. ஓகே ஓகே ஓகே. சரி போவோம். அதனால thank you sir, thank you. ஓகே ஓகே. இல்ல அக்ல வந்து அது உண்மைதான். ஏனா நமக்கு இது கரெண்டா போய் சிலே வந்து நீங்க இன்டர்பிரட் பண்ணிக்கலாம். கொடுத்தாங்களோ அதுக்கு வந்து அந்த பேர்லயே வந்து இந்த கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க. சோ அப்ப நீங்க புத்திசம் சாரி குப்தர்ல படிச்சீங்கன்னா இதுல வர பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கரண்டா பேசல. இன்னொரு பாயிண்ட் நீங்க சொன்னதுலயே ஒண்ணு சொல்லலாமா சார்? நீங்க சொன்னதுல நீங்க சொன்னீங்க இப்ப இருக்க இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் தான் சார். பட் மாடர்ன் மெடிசின் வந்து இப்ப நம்ம டாப்ல இருக்கப்ப வந்து இப்ப ஆயுர்வேதா அப்படிங்கிறப்ப வந்து அந்த டிபார்ட்மெண்ட்லயுமே ஒரு சின்ன சின்ன சர்ஜரி பண்றாங்க சார். இது வந்து நான் ஆயுர்வேதா டிபார்ட்மெண்ட் டாக்டர்கிட்ட நேத்து பேசினேன், அவங்க எனக்கு சொன்ன இன்ஃபர்மேஷன். மேடம் இது இந்த டாபிக் வந்து நமக்கு டாபிக் விட்டு வெளில போற நம்ம கிளாஸ் முடிச்சு பேசிக்கலாம். நம்ம தப்பா எடுத்துக்காதீங்க ஓகேங்களா? இல்ல சார், நான் இது டிஸ்டர்ப் பண்ணினா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் சொல்லணும்ங்கிறதுக்காக சொன்னேன். ராஜாக்கள் வந்துட்டு சண்டை போடுறாங்க, ராஜாக்கள் அதை பண்ணாங்க இதை பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு ஒரு வரலாறு. ராஜாக்கள் என்னதான் வந்துட்டு பெரிய பெரிய பில்டிங் கட்டுறது, கோவில் கட்டுறது, அதை பண்றது, இது சண்டை போட்டாங்க வின் பண்ணாங்க, அது பெருசு கிடையாது. மக்கள் எந்த அளவுக்கு நிம்மதியா இருந்தாங்க, சந்தோஷமா இருந்தாங்க, பெண்களுக்கு எந்த அளவுக்கு வந்துட்டு உரிமை இருந்துச்சு, விவசாயிகள் எந்த அளவுக்கு வந்து விவசாயம் பண்ண முடிஞ்சது, ட்ரேடர்ஸ் எந்த அளவுக்கு வந்துட்டு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அரசாங்கம் நிறைய செலவு கொடுத்துச்சு, வரி இல்லாமல் இருந்துச்சு, இதை வச்சுதான் ஒரு ராஜா நல்ல நிர்வாகத்தை கொடுத்தாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ண முடியும். பீப்புள் வெல்ஃபேர் ஸ்டேட் எந்த ராஜா கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நம்ம வந்து உலகமும் போட்டுரும், பெரிய ராஜாக்கள் சொல்லுவோம். அதன்படி தான் நம்ம உலகத்திலே இந்த நாலு பேருக்கு மட்டும்தான் அந்த கிரேட் அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். அண்ட் அதன் அடிப்படையில் நம்ம இந்த பீரியட்ல இருக்கிற ராஜாக்கள்லாம் எந்த அளவுக்கு ஆட்சி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு நம்ம அங்க பாக்குறதோடைய அவங்க சண்டை போட்டாங்க அதை பார்க்கறதோடைய இங்க நம்ம சமூக பொருளாதாரம் எந்த அளவுக்கு பண்ணாங்க அதை பார்க்கறது நமக்கு அதை பார்த்தாதான் நமக்கு வரலாற்று ஆசிரியர்கள் ஐ மீன் அந்த பார்வையில நல்ல ஒரு கருத்து நமக்கு கிடைக்கும் சரிங்களா. இது இங்க மட்டும் கிடையாது, இதுக்கு பின்னாடி வர ஐ மீன் இதுக்கு முன்னாடி வந்த மௌரிய பேரரசும் சரி, குப்த பேரரசும் சரி, மராத்தாஸும் சரி, ஐ மீன் முஸ்லிம்ஸ் டெல்லி சுல்தானும் சரி, மொகல்ஸும் சரி, எல்லாமே சரி, இங்க பின்னாடி மக்கள் இருக்காங்களே அவங்களுடைய நிர்வாகம் இருக்கு பாத்தீங்களா, அதை நீங்க சரியா பண்ணிக்கணும். ஒரு ஏன்னா நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிக்கும் போது நமக்கு அது ஐ மீன் அந்த அந்த டாபிக் நம்ம பிடிக்காது, ஐ மீன் சரியாக படிக்க மாட்டோம். பட் பீங் ஒரு ஆஸ்பிரண்ட் ஆயிட்டதுக்கு அப்புறம் ஏன்னா இப்போ கொஸ்டின்ஸ் வந்து நிறையா வந்து இன்டர்பிரேஷன் பண்றாங்க, சதி இருந்துச்சா, பெண்களுக்கு இந்த முக்கியத்துவம் கொடுத்தாங்களா, படிச்சவங்க யாரு, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் உள்ள போகும்போது நீங்க அங்க அந்த பாயிண்ட்ல நீங்க உள்ள போய் படிக்கும்போது தான் உங்களுக்கு தெரிய வரும். வெறும் சண்டை, ராஜா இந்த ராஜா இங்க சண்டை போட்டாங்க, இங்க வின் பண்ணாங்க, இதுக்கு பட்ட பேரு, இந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்களாம் இப்போ நடந்த எக்ஸாம்ஸ்ல ரீசெண்டா ஒரு 2 இயர்ஸ் எக்ஸாம்ஸ் மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. ஸோ அதனால அதை நீங்க படிங்க, இதுல ரொம்ப அதிகமா கான்சென்ட் பண்ணுங்கன்னு சொல்றேன் நான் சரிங்களா. ஸோ இப்ப நம்ம பார்க்க போற டாபிக் என்ன பாத்தீங்கன்னா சமூக பொருளாதாரம், மக்கள் எப்படி இருந்தாங்க அண்ட் பொருளாதாரம் எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்குறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இதுல காமந்தகரால் எழுதப்பட்ட நீதி சாரம் என்னும் நூல்
அரசு கருவூலகத்தில் முக்கியத்துவத்தையும் வருமானத்துக்கான பல வழிகளையும் குறிப்பிடுகிறது. ஸோ இந்த புக்கு காமந்தகர் அவர் எழுதின புக் என்ன சொல்லுதுன்னா, எந்தெந்த வகையில வந்துட்டு அரசாங்கத்துக்கு தேவையான வருமானத்தெல்லாம் கொண்டு வர முடியும், அதே போல அரசாங்கத்துக்கு வந்த வருமானத்தை எங்க சேகரித்து வச்சு, அதாவது ட்ரெஷரிகள், இந்த ட்ரெஷரியை எப்படி நம்ம பயன்படுத்தணும், மக்கள் நல்வாழ்வுக்கு என்ன ஸ்கீம்ஸ் மூலமா வந்து மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும், நிர்வாகம் எந்த மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த காமந்தகர் எழுதுனா நீதி சாரம் அப்படின்னு சொல்லி அந்த புக்கு சொல்லுது ஓகேங்களா. அதுக்கப்புறம் நிலவரி அரசின் முக்கிய வருவாயா இருந்தது. அப்கோர்ஸ் நமக்கு வரி மட்டும்தான் அரசாங்கத்துல முக்கிய வருவாய் பாத்தீங்கன்னா வரி தான், அதுலயும் வந்து லேண்ட் டாக்ஸ் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து இருந்துச்சு. இப்ப நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் கலெக்டர் இருக்காங்க இல்லையா, இந்த கலெக்டர் அந்த பேர்லயே நீங்க கண்டுபிடிச்சிடும் அந்த அந்த போஸ்ட் நீங்க எதுக்காக உருவாக்கினாங்க சொல்லிட்டு கலெக்டர். இந்த கலெக்டருக்கான மீனிங் என்னன்னா, அந்தந்த பகுதியில கிடைக்கிற வருவாய் டாக்ஸை வந்து கலெக்ட் பண்ணணும், கலெக்ட் பண்றதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு போஸ்டிங் தான் கலெக்டர் போஸ்டிங். ஏன்னா ஏன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் விஓஓ ஆர்ஐ தாசில்தார் ஆர்டிஓ அதுக்கப்புறம் கலெக்டர் நிப்பார், இவங்க எல்லாம் யாருன்னா வருவாய் ஐ மீன் டாக்ஸ் பாத்தீங்களா, இந்த வருவாய் டாக்ஸ் கலெக்ட் பண்ற ஆட்கள் முக்கியமான ஆளுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல தான் கலெக்டர் வந்து நிப்பார், முக்கியமான ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் ஹையர் டிஸ்ட்ரிக்ட் ஹையஸ்ட் அத்தாரிட்டி கலெக்டர். ஓகே அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வரிகள் சிரேஸ்தி மற்றும் சார்த்தவாகா என்று அழைக்கப்பட்டன வரிகள் டாக்ஸஸ் எல்லாம். ஸோ முக்கியமானது வரியில போட்டிருக்காங்க மெர்ச்சன்ஸ் வணிகர்கள் வந்து ரெண்டா பிரிச்சிருந்தாங்க, ரெண்டு வகையான வணிகர்கள் இருந்தாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிரசஸ்தி சாரி என்னது சுரேஸ்தி அண்ட் சார்த்தவாகா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையான வணிகர்கள் இருந்தாங்க. இந்த சுரேஸ்தி யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல இருந்துட்டு வணிகம் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா சுரேஸ்தி, இன்னொருத்தவங்க வந்து சார்த்தவாகான்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துலயும் ஐ மீன் எந்த இடத்துல வந்து ஐ மீன் இப்போ சப்போஸ் பாத்தீங்கன்னா அம்புஜா சிமெண்ட்ஸ் இந்த மாதிரி சிமெண்ட் கம்பெனி இல்ல வசந்தன் குமார் கம்பெனி பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல ஒரு இடத்துல வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த கம்பெனிக்கு பிராண்டுக்கு நல்ல மதிப்பு இருந்துச்சுன்னா மக்கள் அதாவது தமிழ்நாடு ஃபுல்லா இந்தியா ஃபுல்லா ஏகப்பட்ட பிரான்ச்சஸ் ஆரம்பிச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆரம்பிச்சாங்கன்னா அது பேர் சார்த்தவாகா. இல்ல இந்த என் பிராண்ட் வந்து இங்க மட்டும்தான் இருக்கும், இங்க மட்டும் மட்டும் இந்த இடத்துல மட்டும் தான் செல்லுபடி ஆகும், வெளியே போனா செல்லுபடி ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒரே இடத்துல வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான மெர்ச்சன்ஸ் பேர்னு பாத்தீங்கன்னா சிரேஸ்தி. ஆக்சுவலா அது வரிகள்னு போட்டிருக்காங்க, அது வரிகள்ல வணிகர்கள். ஓகே அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா குப்தர்கள் காலத்தில் அதிக வட்டிக்கு கடன் கொடுக்கும் முறை நடைமுறையில் இருந்தது. ஸோ இந்த சோசியல் ஈவல்ஸ் அதாவது ஹலோ கேக்குதுங்களா நான் பேசுறது? ஸோ மக்கள் கஷ்டப்படுத்துறதுக்கு வணிகர்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தாங்க. லேமென்ஸ் எளிய மக்கள் கஷ்டப்படுறதுக்கான அந்த மாதிரியான சிம்டம்ஸ் நமக்கு இங்கே தெரிய வருது. அடுத்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாடலிபுத்திரம் உஜ்ஜயினி வாரணாசி மதுரா ஆகிய முக்கிய வணிக நகரமாக இருந்துச்சு. அப்கோர்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் இன்னொன்று சொல்ல மாதிரி பாருங்க, குப்தரோட தலைநகர் இது பாத்தீங்கன்னா எந்த டைனாசிட்டி படிச்சாலும் அதோட தலைநகரம் படிச்சீங்க, இந்த குப்தரோட தலைநகர் பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் இப்போதைய பாட்னா, ஸ்பீகரோட கேபிட்டல் பாட்னா பாத்தீங்களா, அதான் பாடலிபுத்திரம் ஓகேங்களா. இந்த பாடலிபுத்திரம் வந்துச்சு முக்கியமானது உஜ்ஜயினி அண்ட் வாரணாசி மதுரா. ஸோ இது இந்த நாலு பிளேஸும் வந்து முக்கிய வணிக நகரம் இருந்தன. இது எல்லாமே ஃபேக்ட்ஸ் தான், இது ரொம்ப ரொம்ப பெரிய அளவில் சொல்லணும் கிடையாது. அதுக்கப்புறம் சுரங்க தொழிலும் உழவு தொழிலும் செழிப்புற்று விளங்கியது ஓகேங்களா. அது ஓகே அடுத்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உலக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டு சந்தகுப்தர் முறையிலே மெகரோலி இரும்பு தூணாகும். அது உலக கிடையாது உலோக, அது தப்பாக கொடுத்துருவாங்க. ஏன் உலோக தொழில் வளர்ச்சி பெற்றிருந்தது எதன் என்பதற்கு எடுத்துக்காட்டு ஸ்கந்தகுப்தர் நிறுவிய மெகரோலி இரும்பு தூண். அந்த சொன்ன மாதிரி அந்த இரும்பு தூண் இன்னமும் துருபிடிக்காமல் இருக்குது சொல்கிறாங்க. ஓகே அதுக்கப்புறம் பார்க்குறோம், இது முக்கியமானது ஆட்சி அமைப்பு அட்மினிஸ்ட்ரேஷன். சரி இப்போ மொத்த பேரரசுக்கு ராஜா வந்துட்டு பேரரசு வந்துட்டு ஹெட் ஆகுறாரு. இப்போ அவர் வந்து மொத்தமா பண்ண முடியுமா, நிர்வாகம் பண்ண முடியுமா அப்படின்னு பண்ணா பார்த்தா பண்ண முடியாது. ஏன்னா இந்தியாவில் நமக்கு சிலபஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ மௌரியஸ் கொடுத்தா நமக்கு மௌரியஸ் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கலாம். ஏன்னா அவங்க தான் வந்துட்டு ஒரு ராஜாக்கள் ஒரு நிர்வாகம்னா எப்படி இருக்க முடியும், ஃபர்ஸ்ட் ராஜா அந்த ராஜா கீழே யாரு யாரால இருக்க முடியும்னு சொல்லிட்டு நமக்கு கௌடில்ய சாணக்கியர் எழுதின அர்த்த சாஸ்திரம் புக்கில் நமக்கு ஏகப்பட்ட தகவல் வந்திருக்கும், அதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அதனால் அந்த அடிப்படையை பின்பற்றி இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு மொத்த பேரரசுக்கும் ஹெட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பேரரசராக இருந்தார் சந்திரகுப்தராக இருக்கலாம் சமுத்திரகுப்தராக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு கீழே யாராவது ரூல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த மத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். அரசர்கள் தெய்வீக உரிமை கோட்பாட்டை நடைமுறைப்படுத்தினர். தெய்வீக உரிமை கோட்பாடு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் வந்து கடவுளுடைய ரெப்ரசன்டேட்டிவ், கடவுள் எல்லாமே நான் பண்ணுறது எல்லாமே கடவுள் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது. அதாவது கொஸ்டின் பண்ணக்கூடாது, கடவுளுக்கு அடுத்த ஸ்டேஜ் ராஜாக்கள் தான். இப்போயும் அப்படி தான், ஈவன் ராஜா வந்து கடவுளோட பெரிய ஆள், நீ ஒத்துப்பீங்களா? கடவுள் பெரியாளா ராஜா பெரியாளன்னு கேட்டா நான் ராஜா தான் பெரியாளும்ம. ஹலோ எப்படி சார், எப்படி சார் அது?
இந்த கேள்வி கேட்கணும். அப்பாடா மதுரை வீரன் தானே. அதுல ஒண்ணும் இல்ல, என்னன்னா கடவுள் வந்துட்டு உலகத்தை படைச்சது கடவுள் தான். அதனால இப்போ சப்போஸ் அவ கடவுளுக்கு என்ன என்ன பிடிக்கல வச்சுங்களேன், அவரை வந்து வேற நாட்டுக்கு நாடு கடத்த முடியாது. ஏன்னா ஒத்த உலகம் அவருது தான். ஆனா ராஜாவால நாடு கடத்த முடியும். என் நாட்டை உனக்கு பிடிக்கல, நீ வேற நாட்டுக்கு படம் சொல்லி அவர் தொடர முடியும். ஸோ ராஜா தான் பெரிய கடவுளோட. ஏன் உனக்கு வாங்க அடுத்த பாயிண்ட். அமைச்சர்கள் குழு ஒன்று நிர்வாகத்தை உதவி செய்தது. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு இரண்டாம் சந்திரகுப்த காலத்துல நவரத்னாக்கள் இருந்தாங்க. அந்த மாதிரியான அந்த மாதிரி டீம் வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப இருக்குதுல இப்ப டிஎம்கே கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் பண்ணிருக்காங்கல்ல, அதுல யாராவது என்னென்ன மினிஸ்டர் சொல்லிட்டு நீங்க தெரிஞ்சு வச்சிங்க. கேபினட் மினிஸ்டர் சொல்லிட்டு ஒரு 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 செட் இருக்குல்ல. உங்களுக்கு பாலிட்டி கிளாஸ் போயிட்டு இருக்குல்ல, உங்களுக்கு பாலிட்டி குழு அப்படின்னு இருக்கு சார், அமைச்சர் குழு இருக்குங்களா? அதுல கேபினட் இருக்கும், முக்கியமான மினிஸ்டர் எல்லாமே சேர்ந்து தான் கேபினட் சொல்லுவாங்க. இப்போ கரண்ட்ல வந்து வந்து மினிஸ்டர்ஸ் எல்லாம் எல்லா மினிஸ்டர் கிட்டத்தட்ட எல்லா மினிஸ்டரும் நல்லா ஒர்க் பண்றாங்க. யாராவது என்னென்ன மினிஸ்டர் சொல்லிட்டு கொஞ்சம் செக் பண்ணி பாத்துங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸ்ல மோஸ்ட்லி கோவிட பத்திரி கொஸ்டின்ஸ், ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு வரும். லாஸ்ட் அந்த குரூப் ஒன்லயே கோவிட் பத்திரி கொஸ்டின்ஸ் வந்துச்சு. இப்போ அதுக்கான ரெமெடிஸ் எல்லாம் நிறைய மெடிசன் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மெடிசனை பத்தின கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வரும். அந்த மெடிசன் தமிழ்நாட்டுல எந்த அளவுக்கு வந்துட்டு அரசாங்கம் பயன்படுத்துது, அதுக்கான ஸ்கீம்ஸ் என்னென்ன பண்ணாங்க சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் வரும். இப்போ அரசாங்கம் எடுக்கிற எல்லா எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதே போல குறிப்பா வந்துட்டு இப்போ டிஎம்கே கவர்மெண்ட் வந்துட்டு பதவியேற்ற அன்னைக்கு வந்து ஒரு அஞ்சு ஸ்கீம்ல சைன் போட்டாங்க இல்லையா, அந்த அந்த ஸ்கீம் பத்தின தகவல்லாம் நீங்க எல்லாம் படிச்சு வச்சிங்க. சப்போஸ் குரூப் ஒன்னு போனீங்கன்னா மெயின்ஸ்ல உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே வாங்குங்க. உயர் பதவிகளில் அமர்த்தப்பட்ட அதிகாரிகள் தண்டநாயகர் மற்றும் மகா தண்டநாயகர் என்று அழைக்கப்பட்டனர். ஒரு போஸ்டிங் போடுறாங்க, அந்த போஸ்டிங்ல இருக்க அந்த போஸ்டிங்கோட பேரு. ஹை லெவல் போஸ்டிங்னா மகா தண்டநாயகர், கொஞ்சம் லோ லெவல் போஸ்டிங்னா தண்டநாயகர். ஓகேங்களா? தோஸ் ஹூ வேர் அப்பாயிண்டட் டு ஹை போஸ்ட் பொசிஷன் வேர் கால்ட் தண்டநாயக அண்ட் மகா தண்டநாயக. ஓகே. இப்போ நிர்வாகத்தை எப்படி பிரிக்கிறாங்க? இப்ப இந்தியா வந்து பல மாநிலங்களுடைய தொகுப்பு. அந்த அந்த மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா பல மாவட்டங்கள் இருக்குது. இந்த மாவட்டம் உள்ள போனீங்கன்னா வட்டங்கள் இருக்குது. அப்புறம் வட்டங்கள் வந்து ஒன்றியமா இருக்குது. அப்புறம் ஊராட்சி அப்படின்னு வருது இல்லையா, அதே மாதிரி இங்கேயும். முதல்ல பேரரசு. அந்த பேரரசு எப்படி பிரிக்கிறாங்க பாத்தீங்கன்னா மாகாணங்களா பிரிக்கிறாங்க. பல மாகாணங்கள் இந்த சைட்ல லெப்ட் சைட்ல பாத்துங்க, நிர்வாகம் அட்மினிஸ்ட்ரேஷன் தாண்டா அட்மினிஸ்ட்ரேட்டர். இந்த நிர்வாகத்துக்காக பேரரசை பல மாகாணங்களாக பிரிக்கிறாங்க. மாகாணங்கள்லாம் மாநிலம் வச்சுக்கோங்க. அதை வந்து அந்த அப்போதைய பேர் என்ன பாத்தீங்கன்னா புக்தின்னு சொல்லுவாங்க, புக்திகள். இந்த மாகாணத்தை இந்த புக்தியை யார் ரூல் பண்றன்னு பாத்தீங்கன்னா யார் நிர்வாகம் பண்றன்னு பாத்தீங்கன்னா உபாரிகா அப்படின்னு சொல்றாங்க. உபாரிகா யாருன்னா இப்ப நான் இப்போ கரண்ட்ல வந்து ஆள்னு சொல்றோம் இல்லையா, அவங்க அவங்க வந்து அதை ரூல் பண்றாங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாகாணங்கள்லாம் பல மாவட்டங்களா பிரிஞ்சிருக்கு. நிறைய மாவட்டங்கள் சேர்ந்துதான் ஒரு ஒரு மாகாணம் ஆகுது. இப்ப நான் இப்ப கரண்ட்ல இருக்கோ அப்படியே. இந்த மாவட்டத்தெல்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா விஷயா அப்படின்னு சொல்றாங்க மாவட்டத்தை அவங்க பேர்ல. சரிங்களா? நாம என்ன சொல்லுவோம் மாவட்டத்தை, டிஸ்ட்ரிக்ட். ஓகே, ஜில்லான்னு சொல்லுவோம். சாரி, ஜில்லான்னு சொல்லுவோம். இந்த மாவட்டத்தை யார் ரூல் பண்றா பாத்தீங்கன்னா விஷயப்பதிகள் ரூல் பண்றாங்க, அவங்க நிர்வாகம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நகர நிர்வாகம், டவுன்ல வந்து டவுன் லெவல்ல யார் ரூல் பண்றா பாத்தீங்கன்னா நகர சிரேஷ்டிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் இந்த பதவியில் இருக்க ஆட்கள் வந்து நகரத்தை நிர்வாகம் பண்றாங்க. கீழே போனீங்கன்னா வில்லேஜ் லெவல்ல யார் ரூல் பண்றா பாத்தீங்கன்னா கிராமிக்கா அல்லது கிராமத்திலாகா கிராம திலகா கஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரூப் ரூல் பண்றாங்க. ஓகே, இது வந்து குப்த பேரரசருடைய முக்கியமான அட்மினிஸ்ட்ரேஷன். இது வந்து உங்களுக்கு கேள்வி கேட்கலாம். ஏன்னா எப்படி கேட்பாங்கன்னா பெருசுல இருந்து சின்னது கேட்பாங்க, இல்ல சின்னது இருந்து பெருசுன்னு கேட்பாங்க. அடிப்படை அழகுன்னு சொல்லிட்டு என்னன்னா வந்து பேரரசு, மாகாணங்கள், மாவட்டங்கள், நகரம், கிராமம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நகரம் கிராமம் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நகரம் கிராமம் தெரியும் அது வந்து அழகுல சின்ன ரொம்ப பெரிய ரொம்ப சின்ன அழகு. அதனால கொடுக்காம மாகாணங்கள் புக்திகள் விஷயாக்கள் நகரங்கள் கொடுப்பாங்க. சின்னது வந்து பெருசு, பெருசுன்னு சின்னது. இந்த மாதிரியான இதுக்கு வந்து ஏறுவசி இருவசி எழுதுறதுக்கு நீங்க இது படிச்சு வச்சீங்க. இல்ல இந்த பக்கம் ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க இந்த பக்கம் வரலாம். உபாரிக்கா, விஷயப்பதிகள், நகர சிரேஷ்டிகள், கிராமிக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க உங்களுக்கு தெரியாது. ஸோ அப்போ இந்த ஆர்டரை நீங்க பார்த்து வச்சுக்கீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ராணுவ பதவிகள், மிலிட்ரி பொசிஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா அது சாலாட் படை கொடுத்துருக்கோம், அது சாலாட் படையில காலாட் படை. பால திகிதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதவி இருக்குது. இது வந்து காலாட் படையில் இருக்கிற தளபதியோட படையோட அந்த காலாட் படையோட தளபதியின் பேரு பாலா திகிரிதா. அதுக்கப்புறம் செகண்ட் பாத்தீங்கன்னா மகா பாலா திகிரிதா அப்படின்னு வந்து குதிரைப்படையோட தளபதியுடைய பேரு. அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா தூதகா என்னும் ஒற்றர்களை உள்ளடக்கிய வேவு பாக்கும் அமைப்பு ஒன்று வச்சிருக்காங்க, தூதகர். அதாவது ராஜ ஒரு நாட்டோட
பாதுகாப்புக்கு வந்துட்டு நான்கு வகையான படைகள் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, கேள்விப்பட்டிருப்ப நம்ம எல்லாம் இல்லையா. ஐந்தாம் படை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருக்குது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது ஒற்றர் படை. தமிழ்நாட்டுல கூட தமிழ் ஒரு படம் வந்துச்சு, ஐந்தாம் படைன்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்துச்சுங்களா, ஐந்தாம் படைன்ட்டு. ஐந்தாம் படை அப்படின்னா அந்த படத்தை சிம்ரன் தான் அந்த வேலை பார்க்கும், தூது வேலை பார்த்துட்டு இருக்கும் அந்த வீட்டுல இருந்தாங்க சொல்லிட்டு. ஸோ அதனாலதான் அந்த படத்துக்கு ஐந்தாம் படை பேர் வச்சாங்க. ஸோ ஐந்தாம் படைங்கிற வார்த்தை, இந்த அந்த வார்த்தை என்ன சொல்றது, இதுக்கான மீனிங்னா ஒற்றர்கள் பத்தி சொல்றதுதான் ஐந்தாம் படை. ஓகேங்களா. அடுத்து சமூக மரம். சமூகத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நீங்க புரிஞ்சுக்கணும் ராஜாக்கள் இந்த மாதிரி சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், குப்தர் கால சமூகம் நான்கு வர்ணங்களை கொண்ட வர்ணா முறையில் அமைந்திருந்தது. ஸோ அந்த பிராமணாஸ், சத்யாஸ், சூத்ராஸ், வைசியாஸ் இருக்காங்கல்ல, அந்த பிரிவு இவங்க ரொம்ப அளவுல ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குப்தர் காலம். ஜாதிய ஒடுக்குமுறைகள் எல்லாமே வந்துட்டு பாம் ஆகுறது எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குப்தர்கள் பீரியடு தான். ஓகேங்களா. உங்களுக்கு ஜாதி பிடிச்சாலும் சரி பிடிக்காட்டும் சரி, அதை பாம் ஆகுறது இங்கதான். அதாவது கிறிஸ்டியானிட்டிலையும் சரி முஸ்லீம் மதத்திலையும் சரி அங்கேயும் பிரிவுகள் இருக்குது. பெந்தகோஸ்து இருக்காங்க, ஆர்சி இருக்காங்க, நம்ம கிறிஸ்டியானிட்டில. முஸ்லீம்ஸ்ல பாத்தீங்கன்னா செயா, சின்னி, சூஃபி எல்லாம் இருக்காங்க. அங்க எல்லாமே பிரிவு தான் இருக்குது. ஆனா இந்த வேத கால மதத்துல மட்டும் அடுக்கு இருக்கு. அதாவது இப்படின்னு பாத்தீங்கன்னா பெந்தகோஸ்து ஆர்சி பாத்தீங்கன்னா இவங்களுக்கும் பிரிவு தான் தவிர, இவங்களுக்கு இருக்க பவர் இவங்களுக்கு இருக்கும், இவங்களுக்கு என்ன அதிகாரமோ அது இவங்களுக்கு இருக்கும், அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்து மதத்துல வந்துட்டு மேல மேல கீழே 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 இந்த மாதிரிதான் இருக்குது. அது இது வந்து வெர்டிகலா இருக்குது, அது ஹரிசாண்டலா இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுக்கு முறைகள் எல்லாமே உருவானது எல்லாமே இந்த இங்கே குப்த காலத்து மட்டும், இந்த குப்த காலத்து தான். ஆக்சுவலா அது வந்து வேத காலத்திலேயே இந்த நான்கு வகையான வர்ணாசிரம முறை உருவாச்சு. அதை பெரிய அளவுல மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு உறுதியா இருந்தது இந்த குப்த காலத்துல தான். அதனாலதான் இந்து மதம் இந்த பீரியட்ல ரொம்ப பெரிய அளவுல வளர்ந்துச்சு. ஓகேங்களா. அதுக்கப்புறம் குபேரநாகா துருப சுவாமினி அப்படின்னு ரெண்டு லேடி, குபேரநாகா துருப சுவாமினி ஆகிய இருவரும் இரண்டாம் சந்திரகுப்தரின் மனைவியர் என கல்வெட்டுகள் குறிப்பிடுகிறது. எதுக்காகன்னா உடன்கட்டை இருக்கு மதியா அந்த அந்த டாபிக்காக. ஓகே. பெண்களை பத்தி சமூகம், பெண்களை பத்தி ஹை லெவல்ல வந்துட்டு இந்த சமூகம் சப்போர்ட் பண்ணுச்சு, பெண்களுக்கான உரிமைகளுக்கு சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்து மதமும் இருந்துச்சு, அதே சமயத்துல பெண்களுக்கான உரிமையும் இந்த இதுல கொடுத்தாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா ராஜாக்களுடைய ராணிகள் பேர் வந்து அதிக லெவல நமக்கு நாணயங்கள்லயோ இந்த மாதிரி கல்வெட்டுகள்லயோ அதிகமாக வந்தது கிடையாது. ஆனா இங்க 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 குறிப்பிடுறாங்கன்னா அப்ப அவங்களுடைய பங்கு இங்க இருந்திருக்கு, பெண்களுக்கான பங்களிப்பு இங்க பெரிய அளவுல இந்த ராஜாக்கள் இந்த அரசாங்கம் மதிச்சிருக்கு. தேர்ட் பாயிண்ட், வழக்கம் போல உடன்கட்டை என்னும் சதியேறும் ஏற்றுமுறை குப்தர் காலத்தில் பின்பற்றப்பட்டது. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, நீங்க ஒரு இந்துவா இருந்துச்சுன்னா இருந்தீங்கன்னா அந்த காலத்துல ஹஸ்பண்ட் இறந்துட்டாருன்னா நீங்க உடன்கட்டை ஏறிதான் ஆகணும். உடன்கட்டை சதி அப்படிங்கிற அந்த வார்த்தைய நீங்க என்னைக்காவது கூகுள்ல சர்ச் பண்ணி பாத்திருக்கீங்களா, இமேஜ்ல பாத்திருக்கீங்களா? ஹலோ மகாபாரதம் வேணாங்க மேடம், நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க சதி அப்படிங்கிற அந்த அந்த வேர்டை கூகுள்ல டைப் பண்ணிட்டு இமேஜ்ல போய் பாருங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுக்கு அப்புறம், ஹஸ்பண்ட் வந்து இறந்ததுக்கு அப்புறம் ஒய்ஃப் போயிட்டு நெருப்பில் விழுந்த உடனே அது அப்படி பண்ணாதான் வந்துட்டு நீ வந்து புனிதமான பெண். அது பக்கத்துலயே வந்து நெருப்பு அன்னை வந்துட்டு அப்படியே உங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இருக்கும். ஆனா இப்பெல்லாம் அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து பெண்களை மோசமா எடுத்திருக்காங்க. அது வேத வேத மதம் வேத கடங்களை மீண்டும் நடைமுறைக்கு வந்தது, திரும்ப கொண்டு வந்துட்டாங்க. அதாவது யாகம் யாகம் வளர்க்கறது, இது பண்றது, வேத காலத்துல என்னென்ன பண்ணாங்களோ அத்தனையுமே இந்த காலத்துல திரும்ப வந்துருச்சு. அதாவது இந்து மதம் திரும்ப புத்துயிர் பெறுது அப்படின்னாவே எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் குப்தர்கள் காலத்தில் தான் உருவ வழிபாடு தொடங்கியது. ஸோ நான் சொன்ன மாதிரி வேத காலத்துல கடவுள் அதிகமா கிடையாது. இந்திரன், வருணன் அந்த மாதிரி இயற்கை தான் இருந்தாங்க, மழை கடவுள், நெருப்பு கடவுள் இருந்தாங்க. அதே போல அந்த கடவுளுக்கு உருவ வழிபாடு கிடையாது. ஆனா குப்தர் காலத்துல உருவ வழிபாடு உள்ள கொண்டு வந்துட்டு கோவில்கள்ல கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த உருவ வழிபாட்டுக்கு கடவுளுக்கு பேர் வைக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் பாருங்க. குப்தர் காலத்துல உருவ வழிபாடு தொடங்கியது. மேலும் வைணவம், சைவம் ஆகிய இரு பிரிவுகள் தோன்றியது. நம்ம இந்து மதத்துல ரெண்டு பிரிவு செட்டு, வைணவம் சைவம். ஆக்சுவலா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்நாட்டுல வைணவம் சைவம் ரெண்டு பிரிவு இருந்துச்சு, ஆனா அது இந்து மதம் கிடையாது, நாங்க வேற ஆளுன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியல வைணவம்னா யாரு, லார்டு விஷ்ணு வந்து சப்போர்ட்ஸ் பண்ணுவாங்க, சப்போர்ட் பண்றவங்க எல்லாமே வைஷ்ணவேட்டு வைணவர்கள். சைவம் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அதே போல இங்க புத்த மதமும் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பிரிவா பிரிஞ்சிருச்சு, மகாயானம், ஹீனயானம் அப்படின்னு வந்து ரெண்டு செட்டா இங்க பிரிஞ்சிருச்சு. அதுவும் இங்கேதான் மகாயானம் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, அதை வந்துட்டு ஐடில் ஒர்ஷிப் பண்ணுவாங்க, உருவ வழிபாடு பண்றாங்க. ஹீனயானம் வந்து உருவ வழிபாடு இல்லாம
கொள்கையில பாலோ பண்றது ஹீனயானம் இந்த மாதிரி ஓகேங்களா. இதே மாதிரி இங்க வந்துட்டு புத்த மதமும் ரெண்டா பிரிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிலங்கள் நான் சொன்ன மாதிரி நிலத்துல வந்து நிலவரி வந்துட்டு இது பண்ண வசூல் பண்ண சொன்னா அதே அதுக்காக வசூல் பண்ணும்போது நிலத்தை வந்து எப்படி வந்து அவங்க பிரிச்சிருக்காங்க எந்தெந்த நிலத்துக்கு எவ்வளவு வந்து வரி போடுறோம்னு சொல்லிட்டு அவங்க பக்காவா பிளான் பண்ணி பண்ணியிருந்தாங்க. ஓகே ஃபர்ஸ்ட் பாக்குறோம் ஹீலா அப்படிங்கிற வந்து ஒரு லேண்ட் இருக்கு. பட் அது என்னன்னு சொல்லிட்டு நான் சொல்லலை. செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா சேஸ்திரா பூமி அப்படின்னு சொல்லிட்டு லேண்டை ஒன்று பிரிக்கிறாங்க. இதுதான் நம்ம நஞ்ச புஞ்ச விவசாய நிலம். இந்த இடத்துல இருந்து தான் நமக்கு வரி வசூவாய் ஐ மீன் வரி வந்து வசூல் பண்றாங்க. அதுக்கப்புறம் வாஸ்து பூமி, இது நமக்கு நம்ம 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 தங்கியிருக்கு பாத்தீங்களா இந்த இடங்கள் எல்லாமே வாஸ்து பூமி. இங்க இருந்து தான் நமக்கு தரிசு நிலம் சார். அப்படிங்களா தரிசு நிலங்களா? தரிசு நிலம் ஓகே. அது ஃபெர்டைல் லேண்ட் கிடையாது அப்போ ஹிலாங்கிறது ஓகே. அதுக்கப்புறம் வாஸ்து பூமி வந்துட்டு ஹேபிடேட் நம்ம வசிக்கிற பகுதி. இங்க இருந்து நம்ம வாஸ்து பாக்குற அந்த மெத்தட் வந்து இங்கிருந்தான் உள்ள வருது. அதுக்கப்புறம் சராஹா மேய்ச்சல் எல்லாம் வந்து உள்ள கொண்டு வராங்க. இது ஆடு மாடு இதுக்காக இது பண்றது ஃபர்ஸ்ட் லேண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு அபரகடா இது காட்டு பகுதி வயல் ஏரியாஸ். அதுக்கப்புறம் பார்க்குறோம் குப்தர் கால துறைமுகங்கள். எஸ் அப்கோர்ஸ் நமக்கு தெரியும் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்லேருந்தே நம்ம வந்துட்டு ட்ரேடுக்கு வந்து ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுத்துருந்தோம். இவங்களுக்கு வந்து ரெண்டு பக்கமும் குப்தர்கள் வந்துட்டு இந்தியாவில் வட இந்தியா ஃபுல்லாக ரூல் பண்ணாங்க கிட்டத்தட்ட. ஸோ அதனால் வந்துட்டு இந்த மேற்கு பகுதியிலையுமே அவங்க ட்ரீட் பண்ணாங்க. அந்த கிழக்கு பகுதியிலையும் ஹார்பர்ஸ் கட்டி அது மூலமாக துறைமுக ஐ மீன் ட்ரேடர்ஸ் வந்து நடத்திருந்தாங்க. ப்ரோச் வெஸ்டர்ன் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஹார்பர் இருந்துச்சுன்னா ப்ரோச்சு சாலு கல்யாண் கேம்பே இந்த நாலுமே வந்துட்டு மேற்கு பக்கத்தில் இருக்க துறைமுகங்கள். கிழக்கு பக்கம் பார்த்தீங்கன்னா தாம்பலிப்டா அண்ட் கண்டசாலா இந்த ரெண்டு துறைமுகமும் கிழக்கு பக்கமாக இருந்துச்சு. ஸோ மொத்தமாக வந்து ஆறு இடத்துல அவங்க வந்துட்டு துறைமுகத்தை பில்ட் பண்ணி அது மூலமாக ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு கலை மற்றும் கட்டடக்கலை ஆர்ட்ஸ் ஆர்கிடெக்சர் இது ரொம்ப முக்கியமான பீரியட். அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க கட்டுமான கோவில்களை முதன் முதலாக கட்டியவர்கள் குப்தர்கள். இந்த கோவில்கள் அப்படிங்கிற கான்செப்ட் போறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட் சொல்றோம் முதல்ல நம்ம கடவுளை ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சோம் நாம தான் கண்டுபிடிச்சோம். ஆமா அப்கோர்ஸ் கடவுள் நம்ம கண்டுபிடிக்கல நாம தான் கடவுளை கண்டுபிடிச்சோம். கடவுளை வந்துட்டு ஒக்சி பண்ணோம் கல்லை வச்சு கும்பிட்டோம் மலையை பார்த்து கும்பிட்டோம் நெருப்பு பார்த்து கும்பிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இல்லையே கடவுளுக்குன்னு கொஞ்சம் சிறப்பாக ஏதாவது பண்ணுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றோம்னா முதல்ல கோவில்கள் அப்படிங்கிற சிஸ்டத்துக்கு முத முதல்ல உள்ள வந்து எதுன்னா குடைவரை கோவில்கள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வருது. ராக் எடிட் ஓகேங்களா. இது என்ன பண்ணுவாங்கன்னா பாறை இருக்கும் குகம் ஓகேங்களா அந்த பாறையை வந்து குடைஞ்சி அது செதுக்கி அதுல வந்து சிற்பத்தை உருவாக்கி அங்க அது அந்த 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 பாறையிலே கோவிலா உருவாக்கி அதை ஒப்சி பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் கோவில் கட்டுமானத்துக்கு முதல் படி அதுதான் குடைவரை கோவில்கள் சொல்லுவாங்க. குடைவரை கோவிலுக்கு எடுத்துக்காட்டு சொல்லுங்க இப்போ ஏதாவது ஒண்ணு நம்ம தமிழ்நாட்டுல பிள்ளையார்பட்டி அப்புறம் திருச்சி மலைக்கோட்டை கழுகுமலை சித்தன வாசல் அப்படி இங்க பாத்தீங்களா நம்ம மகாபலிபுரம் அங்கேயே இருக்குது மகாபலிபுரம் எஸ் குடைவரை கோவில். இதை வந்து முத முதல்ல சரி இது வந்து சரி இது வந்து பாத்தீங்கன்னா குடைவரை கோவில் கட்டணும் நம்ம இங்கேதான். இதுக்கு அடுத்தபடிதான் இந்த கல் இந்த பாறையிலிருந்து வெளி வந்துட்டு கொஞ்சம் புதுசா பாறையில் இல்லாம கல்லு வச்சு பில்டிங் கட்டுறாங்க இல்லையா அது கட்டுமான கோவில். இதை முத முதல்ல கொண்டு வந்தது யாருன்னா குப்தர்கள் தான் ஓகேங்களா. இது குடைவரை கோவிலுக்கு அடுத்த பரிமாண வளர்ச்சியான அந்த கட்டுமான கோவில்களை கட்டியவர்கள் குப்தர்கள் ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் அஜந்தா எல்லோரா. ஆக்சுவலா குடைவரை கோவில்கள் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் இருந்து சொன்னேன்னா அதே போல குடைவரை கோவிலையும் கட்டுறாங்க அண்ட் கட்டுமான கோவிலும் கட்டுறாங்க. அதே போல இந்த குடைவரை கோவில்கள் முக்கியமானது பாத்தீங்கன்னா நம்ம அஜந்தா எல்லோரா நம்ம பெயிண்டிங்ஸ் பார்த்துருப்போம் இல்லையா அந்த கோவில்கள் பெயிண்டிங்ஸ் எல்லாமே இங்க இந்த பேரில் இது பண்றாங்க. ஆனா அந்த அது உள்ள பெயிண்டிங்ஸ் எல்லாமே இந்துக்கள் கிடையாது புத்தர்கள் சமணர்கள் பத்தின ஓவியங்கள். சரி பாருங்க குறிப்பிடத்தக்க பாறை குடைவரை கோவில்கள் அஜந்தா எல்லோரா இது ரெண்டுமே மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்குது. பாக் அப்படிங்கிற பிளேஸ் வந்து மத்திய பிரதேசம் இருக்குது அண்ட் உதயகிரி ஒடிசால் இருக்குது. இந்த எல்லாம் இந்த இந்த நாலு இடத்துலையும் வந்து பாத்தீங்கன்னா குடைவரை கோவில்கள் காணப்படுது. அதுக்கப்புறம் இக்கால பகுதியில் கட்டப்பட்ட கட்டுமான கோவில்கள் திராவிட பாணி கோவில்களை ஒத்திருக்கின்றன. ஓகே கட்டுமான கோவில் நம்ம பார்த்துருக்கோம் திராவிட பாணி கோவில்னு அப்படின்னு என்ன சார் அப்படின்னு கேட்குறான். அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் தஞ்சாவூர் ஸ்ரீரங்கம்லாம் போயிருக்கீங்களே அதாவது நமக்கு தெரியும் நம்ம பார்க்குற கோவில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கீழே அகன்றிருக்கும் மேலே போக போக அப்படியே சுருங்கியிருக்குமா ஒரு மாதிரி அந்த கோபுரம் இருக்குல்ல கோபுரம்னு சொல்லிட்டு அந்த ஸ்ட்ரக்சர் இருக்கிற பேர் தான் திராவிட பாணி கோவில்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா. ஆனால் அங்கே போனீங்கன்னா நாட்டில் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி இது அந்த மாதிரி கட்டடங்களை வச்சுக்க மாட்டாங்க திராவிடத்தை இருக்காது. அங்க
நகரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்க மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அது பாத்தீங்கன்னா நீங்க இந்த பூரி ஜெகநாத் போயிருக்கீங்களா? பூரி ஜெகநாத் நம்ம இதுல கோவில்ல மேல வந்துட்டு கொஞ்சம் சமதளமா இருக்கும், மேல பட்டையா இருக்கும். ஆனா அவங்க என்ன பண்ணா மேல ரவுண்ட வச்சிருப்பாங்க, மேலமும் மேலமும் மொட்டையாதான் இருக்கும், மொட்டையா இருக்கும். அது மேல வந்து கொடி பறக்கும், இந்து மத கொடி பாத்துறீங்களா? இது ராமேஸ்வரம், ராமேஸ்வரம் அந்த மாதிரி கோவில் தான் வடஇந்தியா மோஸ்ட்லி கட்டுவாங்க. ஆனா குப்தர்கள் காலகட்டத்துல கட்டின கோவில் எல்லாமே நம்ம திராவிட பாணி கோவில்ல ஒத்துருக்குன்னு சொல்றாங்க ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு கோபுரத்துல விமானமா கோபுரங்கிறது கடவுள் இருக்க மாட்டாரு, ஆனா என்ட்ரன்ஸ் இருக்கும். தஞ்சாவூர் நீ போனீங்கன்னா முதல்ல நீ பாக்குறது கோபுரம் தான் பாப்பீங்க. அந்த கோபுரத்தை தாண்டி உள்ள போனீங்கன்னாதான் நந்தி இருப்பாரு, நந்திக்கு அப்புறம் கடவுள் இருப்பாரா, அந்த கடவுள் இருக்கு பில்டிங் பாத்தீங்களா, அதுதான் வந்து விமானம் சொல்லுவாங்க. விமானம் வேற, கோபுரம் வேற. ஓகே, அடுத்து சார் ஒரு டவுட் சார். சார் பொதுவா கோவில்னு எடுத்துக்கிட்டா ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கிறதுக்கு சார்பா கோபுரம் மாதிரி போகுது, இதுக்கு ஏதாச்சும் எனி ஒன் சயின்டிபிக் ரீசன் ஏதாச்சும் இருக்கா சார், சயின்ஸ் ரீதியா? இல்லை மேடம், இப்போ வேண்டாம். குப்தர்களின் உலோக சிற்பத்திற்கு இது எடுத்துக்காட்டுகள். ஏன்னா உங்களுக்கு பாத்துருக்கோம், நமக்கு உலோக கலையில உலோகம் வார்க்கு கலையில வந்து இவங்க ரொம்ப பெரிய அளவுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணிருக்காங்க. அதற்கு மெயின் எடுத்துக்காட்டு ரெண்டு எடுத்துக்காட்டு, ஒண்ணு வந்துட்டு நாளந்தாவில் உள்ள 18 அடி உயரமுள்ள புத்தரின் சிலை. இந்த சிலை வந்துட்டு 18 அடியில புத்தர் சிலை, நல்லா கவனிச்சிங்க. நாளந்தாவில ஆக்சுவலா குமாரகுப்தர் பீங் ஏ ஒரு இந்து கிங், இந்து மதத்தை வேதகால மதத்தை உருவாக்கினாலுமே கூட, இந்த வேதகால மதத்திலிருந்து உருவான ஒரு ராஜாவா இருந்தாலும் கூட அவரு நாளந்தாங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை உருவாக்குறாரு. அந்த பல்கலைக்கழகம் முழுக்க முழுக்க புத்தருடைய போதனைகளை தான் அந்த பல்கலைக்கழகம் டீச் பண்ணுச்சு. அந்த பல்கலைக்கழகத்துல 18 அடி உயரமுள்ள புத்தருடைய சிலை வந்துட்டு ஒரு மெட்டல் உருவாக்கின சிலை வந்து கிடைச்சிருக்கு. இந்த சிலை இப்ப இங்க இல்ல, சரி, ஐ மீன் அந்த சிலை ஒன்னு செகண்ட் பாயிண்ட். அது ரெண்டாவது பாயிண்ட் வந்து சுல்தான் கஞ்சி என்னும் இடத்தில் உள்ள 7.5 அடி உயரமுள்ள புத்தரின் உலோக சிலை. இந்த சிலை இந்த சிலை வந்து பாத்தீங்கன்னா சுல்தான் கஞ்சிங்கிற இடத்துல கிடைச்சது. ஆனா இந்த சிலை இப்போ இந்தியாவில இல்ல, இங்கிலாந்துல இருக்கு. ஸோ இந்த ரெண்டு சிலையுமே குப்தர் காலத்துல கிடைச்சதுனால உலோக கலைக்கு இந்த பீரியட்ல உலோக கலைக்கு ரொம்ப பெரிய மதிப்பு இருந்துச்சு. ஏன்னா 18 அடியில புத்தரோட சிலை செய்யறாங்கன்னா, ஸோ அப்போ அதுக்குன்னு ஆட்கள் இருந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். உலோகக்கலை, உலோகத்தை உருக்கி வார்க்கும் கலையை இவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்க. சிலை செய்யறதுக்கு உலோகத்தை சிலை செய்யறதுக்கான ஆற்றல் இவங்களுக்கு இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் புரியுங்களா. அடுத்து வந்து குப்தர்களின் ஓவிய கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டு அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் குகை ஓவியங்கள். இந்த பாயிண்ட் கொஞ்சம் முக்கியமான பாயிண்ட் பாத்தீங்கன்னா, அஜந்தா குகை ஓவியங்கள், குவாலியர் பாக் மற்றும் குகை ஓவியங்கள் நான் சொன்ன மாதிரி, இது குகை இந்த இந்த ஓவியங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உலகத்தை வாய்ந்தது. ஆனா பாத்தீங்கன்னா அந்த அங்க இருக்க ஓவியங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா புத்த மதத்தையும் சமண மதத்தையும் சார்ந்த ஓவியங்களும் அதிகமா இருக்கும், இந்து மதத்தை அந்த ஓவியங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா அங்க இருக்க பெயிண்டிங்ஸ் அவ்வளவு அழகா இருக்கும். தமிழ்நாட்டுல சொல்லுங்க பார்ப்போம், இந்த மாதிரியான ஒரு பெயிண்டிங்ஸ் ரொம்ப ஃபேமஸான பெயிண்டிங்ஸ் உள்ள ஒரு இடங்கள் சொல்லுங்க பார்ப்போம் தமிழ்நாட்டுல. சித்தனவாசல் ஓவியம், ஓகே, சித்தனவாசல் ஓவியம் வந்து யார் பீரியடு, என்ன ஓவியங்கள் அது? மலர் ஓவியம் இருக்கும் சார். இல்ல, ஓகே, சூப்பர். அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா இருக்கிற மாதிரியே தெரியும். இல்ல, அது வந்துட்டு இந்து மதமா, என்ன மதத்தை சார்ந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த குடைவரை கோவில் இருக்குது, குடைவரை கோவில்ல ஓவியம் இருக்குது, குகை ஓவியங்களும் இருக்கு. இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சமணர் காலத்தை சார்ந்தவை. ஸோ குகை ஓவியங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே சமணர்கள் பௌத்தர்கள் காலத்தை சார்ந்தவை தான், இந்து மதத்தில் அவ்வளவா கிடையாது சரிங்களா.
ஆயிரம் 1200 ஆண்டுகள் பழமையான சித்திரவாசல் ஓவியம். ஓகே இங்க வாங்க அடுத்த பாயிண்ட். குப்தர் காலத்தில் சமஸ்கிருத இலக்கண வளர்ச்சி பெற்று பாணினி எழுதிய, அஷ்டதாயி பதஞ்சலி எழுதிய மகாபாரதம் என்னும் நூல்களை அடிப்படையாக கொண்டது. ஓகே ஒண்ணுன்னா மகாபாரதமா என்ன பண்றது இல்லையே மகாபாரதம் பாருங்க மகாபாரதம் போட்டிருக்காங்க மகாபாத்தியா தான். சான்ஸ்கிரிட் கிராமர் டெவலப்ட் டூரிங் த, அதாவது தமிழ் தமிழ்ல தமிழ்ல வந்த முதல் இலக்கண நூல் என்னங்க? தொல்காப்பியம். தொல்காப்பியம் தொல்காப்பியம் நூல். அதே போல சான்ஸ்கிரிட் இலக்கண நூல் எது பாத்தீங்கன்னா, நம்ம பாணினி எழுதினா அந்த அஷ்டதாயி அந்த நூல் தான் வந்து ரொம்ப பெரிய அர்த்த சாஸ்திரம். மேடம் நான் பேச விடுங்க, நீ பாணினி எழுதிய அஷ்டதாயி இந்த நூல் தான் வந்து ரொம்ப பெரிய ரொம்ப பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்குது இலக்கண நூல். ஓகேங்களா? அதே போல பதினஞ்சு எழுதிய அது என்ன புக் மாடாது? ஹலோ எஸ் இருக்கு பாணினி மகாபாஷ்யா. ஓகே மகாபாஷ்யா புக். இந்த ரெண்டு புக்கு தான் ஐ மீன் சான்ஸ்கிரிட் கிராமருக்கு ரொம்ப பெரிய லெவலில் இன்ஃபுளுன்ஸ் ஆயிருந்துச்சு. அதுக்கப்புறம் பாக்குறீங்கன்னா வங்காளத்தை சார்ந்த சந்திரகோமியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா அவரோட புக் எழுதுறாரு. அந்த புக்கு பாத்தீங்கன்னா இலக்கண, இந்த புக்கும் வந்து ஒரு இலக்கண நூல் ஆக்சுவலா. ஆனா ஆனா இவர் பாத்தீங்கன்னா பேசிக்லி வந்து பௌத்த அறிஞர், பீங்க ஒரு புத்திஸ்ட் மாங்கா இருந்தாலும் கூட சமஸ்கிருதத்துக்கான இலக்கணத்தை இலக்கணம் இந்த மாதிரி இலக்கியங்கள் இந்த மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு அதுக்கான இலக்கணத்தை வந்துட்டு இந்த வங்காளத்தை சேர்ந்த சந்திரகோமியர்ங்கிற அந்த பௌத்த அறிஞர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க கேட்டது சந்திரகோமியர் வந்து சந்திய வியாக்கரணம் என்ற ஒரு இலக்கண நூல் சார். அப்படிங்களா? ஆ சந்திரகோமியர் சந்திய வியாக்கரணம் என்ற இலக்கண நூல் படுத்திருப்பார். வங்காளத்தை சேர்ந்த பௌத்த அறிஞர். உங்க பேர் என்ன மேடம்? பேபி கலாங் சார். ஓகே நான் கேக்கும்போது சொல்லுங்க. ஓகேங்க சார். அடுத்து வந்துட்டு இலக்கணம் தான் பாக்குறோம். இதுல வந்து முக்கியமானதுல அதாவது இந்த பீரியட் வந்துட்டு ஏன் பொற்காலம்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலை இலக்கியம் பண்பாடு இந்த இதுல வந்து வளர்ச்சியில ரொம்ப பெரிய அளவுல, இதுக்கு முன்னாடி இந்த பீரியடோட ரொம்ப ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு டெவலப்பா இருந்ததுனால இந்த இந்த காலகட்டத்தை நம்ம வந்துட்டு பொற்காலம் சொல்றோம், கோல்டன் ஏஜ் சொல்லுவோம். அதுல வந்து ஒரு முக்கியமான பார்ட் என்ன பாத்தீங்கன்னா இலக்கியம். இந்த இலக்கியத்துல முக்கியமான ஆள் இதுல நமக்கு தெரியும் நவரத்னாசரிலேயே வந்துட்டு 99 பேர் இருந்தாங்க. அந்த 9 பேர்ல ஒரு ஆள் வந்து காளிதாசர். ஸோ இவர் என்ன எந்த அளவுல வந்து இன்ஃபுளுன்ஸா இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நூல்கள் இருக்காரு. அதை குறிப்பிட்டு சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா ரகுவம்சம், மாளவிகாணி மித்திரம், விக்ரம ஊர்வசியம் இந்த மாதிரியான இந்த மாதிரி நூல்கள் இருக்காரு. இதெல்லாம் வந்து நாடக நூல் டிராமாஸ் போடுவாங்களா அந்த மாதிரியான டிராமாஸ் போறதுக்கான நூல்களை வந்து எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரகுவம்சம், குமார சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நூல் இருக்காரு. இந்த ரெண்டு நூலும் வந்துட்டு காப்பியங்கள். அதுக்கப்புறம் ரிது சம்ஹாரம் அண்ட் மேகதூதம். ரிது சம்ஹாரம், மேகதூதம் இந்த ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா கவிதை நூல்கள். ஸோ இதுவுமே இந்த நூலுமே அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கணிதம், வானியல் மற்றும் மருத்துவம். இந்த 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 செக்ஷனை பொறுத்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்ல வந்து அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் இல்லை. அதாவது டிஸ்கவரி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஜவஹர்லால் நேரு எழுதின ஒரு புக்கு, நீங்க அதுல அந்த புக்ல என்ன சொல்றாருன்னா உலகத்துல எந்த ஃபீல்ட பத்தின தகவலும் எல்லா ஃபீல்ட பத்தின அறிவும் வந்துட்டு இந்தியாவில குப்தர் காலத்துல தான் எல்லாம் ஐ மீன் அந்த அறிவு வந்துட்டு ரொம்ப ஹை லெவல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அறிவு நம்ம ஐக்கியோ லெவல்லாம் நம்ம ரொம்ப பெரிய அளவுல நம்ம பயன்படுத்த முடியாது. ஆனா அந்த குப்தர் பீரியட்ல வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுல பயன்படுத்தி ஒரு ஸ்டேச்சுரோட லெவலுக்கு போயிட்டாங்க. அந்த ஸ்டேச்சுரோட லெவல் எல்லாமே குப்த பீரியட்ல இருந்துச்சுங்கிறாங்க. எல்லா பீரியட்ல பத்தி எல்லா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியுமே நம்ம அளவுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஸோ அதுல வந்து முதல்ல பாத்தீங்கன்னா கணிதம் பாக்குறோம், மேத்தமெட்டிக்ஸ், அஸ்ட்ராலஜி அண்ட் மெடிசின். பூஜ்யத்தின் கண்டுபிடிப்பும் அதன் பரிணாம வளர்ச்சியாக தசம முறையும் குப்தர்கள் நவீன உலகிற்கு விட்டு சென்ற மரபு வழி சொத்தாகும். ஸோ கணக்கு போடுறதுக்கு நமக்கு மேக்ஸிமம் மேத்தமெட்டிக்ஸ்க்கு பேசிக்கா இருக்கிற அந்த ஜீரோவை கண்டுபிடிச்சது நம்ம ஆளுகள் தான். ஸோ இது ரொம்ப பேசிக், இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் வாங்க
ஆரியப்பட்டர் வராகமிகிரர் பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலத்தை சார்ந்த வானவியல் கணிதவியல் வானவியல் கணிதவியல் வாணி அறிஞர்கள். ஸோ இது நமக்கு தெரியும் ஆரியப்பட்டர் வராகமிகிரர். இது பேசிக் க்வெஸ்சன் தான் உங்களுக்கு. அண்ட் 1975 இந்தியாவில் ஒரு சிக்னிபிகண்டான ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, அது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? 1975 இந்தியாவில் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு ஒரு செயல் இந்திய கவர்மெண்ட் பண்ணுச்சு, அது என்னன்னு தெரியுங்களா? ஆரியப்பட்டர் வந்து முதல் ஆரியப்பட்டர் என்ன பண்ணா ஆரியப்பட்டர் ஃபர்ஸ்ட் ஏவி இருப்பாங்களா சார்? இல்லைங்க, அவரு தான் அனுப்பியிருக்காங்க ஏவுதளமாங்க சார். ஐயோ ஓகே, ஃபர்ஸ்ட் ஆரியப்பட்டன்ற அவர் ஏவி கிடையாது. உலகுக்கு வானியல்ல ஒரு பெரிய அளவுல சயின்டிஸ்டா இருந்த ஆரியப்பட்டரோட நினைவா வந்து 1975 இந்தியா லான்ச் பண்ண சேட்டலைட்டுக்கு ஆரியப்பட்ட அப்படிங்கிற அந்த பேரை வந்து வச்சு நம்ம அவரை பெருமைப்படுத்தணும். ஓகே, அந்த ஆரியப்பட்ட அப்படி என்ன சார் பண்ணார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏகப்பட்ட நமக்கு நல்லது பண்ணியிருக்காரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆரிய பாட்டியம் அப்படிங்கிற வந்து ஒரு புக் எழுதியிருக்காரு. அந்த ஆரிய பாட்டி என்ன சொல்றதுன்னா, சூரிய மற்றும் சந்திர கிரகணம் ஏற்படுவதை விளக்குகிறது. ஏன்னா இதுக்கு முன்னாடி அதே போல பூமி உருண்டையானது என்றும் அது தன்னைத்தானே சுற்றி வருகிறது என்றும் முதல் முதலில் அறிவித்தவர் ஆரியப்பட்டரே ஆவார். ஏன்னா நீங்க ஜியாகிரபி படிக்கும்போது வந்துட்டு உங்களுக்கு நிறைய பூமியை பத்தின நிறைய கொள்கைகள் பாலிசிஸும் வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப நம்மளுடைய இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, ஜாதகம் பார்த்ததுலயே சூரியனை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பூமி தான் வந்து சூரியன் சுத்தி சூரியன் தான் பூமி சுத்தி வருது அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க, நிறைய பேர் நம்பிக்கிட்டு இருந்தாங்க அந்த காலகட்டத்துல. ஆனா இவன் சொன்னார்னா, இல்ல இல்ல, அந்த சென்டர் தியரி இருக்கு பாத்தீங்களா, பூமி வந்து சென்டர் கிடையாது, சூரியன் தான் சென்டரு, பூமி மாறின மத்த கோள்கள் எல்லாமே சூரியனை சுத்தி வருது அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்க அப்படிங்கிறதுக்கான கொள்கைக்கான விளக்கத்தை வந்து இவர் வந்து சொல்லிட்டு போறாரு. அதாவது சூரியன் சென்டர், பூமி சென்டர் கிடையாது, சூரியன் சென்டரு, பூமி அதை சுத்தி வருது. அதே போல பூமி தன் அச்சியில தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியன் சுத்தி சொல்றாரு. அப்படிங்கும்போது வந்து தன்னைத்தானே சுத்திக்குதுன்னா, ஒரு நாள் அதாவது இரவு பகல் உண்டாகுது அதுக்கான விளக்கமும் அவர் கொடுக்குறாரு. அதே போல சூரிய சந்திர கிரகணம் ரெண்டு உருவாகிறதுக்கான அந்த விளக்கத்தையும் அவர் அப்பயே கொடுக்குறாரு. ஸோ எந்த விதமான டெக்னாலஜி யூஸ் பண்றதுக்கு முன்னாடியே அவர் சொல்றாரு, ஓகேங்களா? அதே போல சூரிய சித்தாந்தாய் அப்படிங்கிற அந்த புக்கையும் அவர் எழுதியிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் அது அந்த பீரியட்ல முக்கியமான ஆளுக பார்த்தீங்கன்னா, வாக்பதர். இந்த மருத்துவருக்கு பதிலா நீங்க சொன்னீங்கல்ல, தன்வந்திரி சொல்லிட்டு, தன்வந்திரி சுஷ்ருதர் அண்ட் இந்த வாக்பதர், இந்த மூணு பேருமே என்ன சொன்னாங்கன்னா, மருத்துவ மும்மணிகள் சொல்லுவாங்க. அதுல முக்கியமான நாள் பாத்தீங்கன்னா வாக்பதர் குப்தர் காலத்தில் வாழ்ந்தவர், பண்டைய இந்தியாவின் மருத்துவ மும்மணிகளில் அவரும் ஒருவர். குப்தர் காலத்துக்கு முன்பு வாழ்ந்த மற்ற இவர் தராகுரும் சுஷ்ருதரும். ஓகே, அப்புறம் இவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா, அஷ்டாங்க சம்கிரகம் அல்லது மருத்துவத்தின் 8 பிரிவுகள் என்ற நூலை எழுதியுள்ளார். ஸோ இது நீங்க வந்து ரொம்ப மெனக்கெட்டுலாம் படிக்க வேண்டாம், இலக்கியம் வந்துட்டாச்சு இந்த பக்கத்து ஆசிரியர், இந்த பக்கத்து அவர் எழுதின நூல், இதை மட்டும் நீங்க படிச்சு வச்சிங்க, இது போதும், ஓகேங்களா? அதுக்கப்புறம் சார் அந்த நூல் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க சார், நூல் ஆத்தர் நேம். ஆத்தர் வந்து வாக்பதர். ஓகேங்க சார். அவங்க எழுதின நூல் வந்து அஷ்டாங்க சம்கிரகம். இது ஸ்கூல்ல தான் மாட்டிருக்குது, நான் எடுத்தது வந்துட்டு வெளியிலாம் போயிட்டு மெட்டீரியல் எடுக்க கிடையாது, ஸ்கூல் புக்கு தான், ஓகேங்களா? இது ரா மெட்டீரியல் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக கிளாஸ் எடுக்கிறது, ரா மெட்டீரியல் ஸ்கூல் புக்ல இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. ஓகேங்க சார், ஓகேங்க சார், நான் பிபிடி அனுப்புவோம் நினைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே ஆரியப்பட்டர், ஓகே ஆரியப்பட்டர் வராகமிகிரர் பிரம்மகுப்தர் ஆகியோர் அக்காலத்தை சேர்ந்த கணிதவியல் வானியல் அறிஞர்கள். நான் சொன்ன மாதிரி இந்த ஜீசஸ் சொன்னார்ல, ஜீசஸ் பர்த்தை பத்தி பைபிள் இருக்கு சொன்னா, அது இந்த ஆரியப்பட்ட வராகமிகிரர் பிரம்மகுப்தர் இந்த காலகட்டத்தை வாழ்ந்த அறிஞர்கள் தான் கெஸ் பண்ணி வானத்துக்கு நட்சத்திரத்தை வச்சு இந்தியாவில் இருந்துட்டு ஜெருசலத்துக்கு வந்து நடந்து போய் தேவதூதனை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இந்த வாசகம் இருக்கு. ஸோ அந்த வாசகத்தை அப்ப சொல்ல வரல, ஏன்னா நான் ஏன் சொல்றேன்னா, அந்த காலகட்டத்துல வானில வானத்துக்கு நட்சத்திரத்தை வச்சு என்னன்னா என்ன நடக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம ஆளுங்கெல்லாம் அந்த அளவுக்கு ரொம்ப அந்த டேலண்ட் இருந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். அதுக்கப்புறம்
ஆரியப்பட்ட தனது நூலான சூரிய சித்தாந்தாவில் சூரிய சந்திர கிரகணம் என அந்த ரெண்டதும் உருவாகிறதுக்கான காரணங்கத்தை அவர் வந்து சொல்றாரு. சூரிய சித்தாந்தா ஓகே. பூமி தனது அச்சில் சுழல்கிறது என்றும் இன்னும் உண்மையை அறிவித்த முதல் இந்திய வானியல் அறிஞர் இவர் தான், ஆரியப்பட்டர் தான். ஓகே. அதுக்கப்புறம் குப்தர்கள் இலக்கியங்கள், இலக்கியங்கள் நமக்கு தெரியும். முக்கியமானது வந்து நம்ம பார்த்தோம்னா காளிதாசர் பத்தின அவருடைய நூல்கள் இல்லாமல் நம்ம வந்து இலக்கியத்தை நம்ம டச் பண்ண முடியாது. மோஸ்ட்லி அதிகமான கொஸ்டின் கேட்டாச்சு காளிதாசரோட நூலை பத்தி. ஸோ இருந்தாலுமே நீங்க திரும்ப திரும்ப பாத்துங்க, எது எதுனா எது எது நாடக நூல்கள், எது எது காப்பியங்கள், எது எது கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துங்க சரிங்களா. இப்போ காளிதாசர் தவித்து மற்ற நூல்கள் என்னன்னு சொல்லி பாக்குறோம். குப்தர் கால இலக்கியத்துல முக்கியமானது பாத்தீங்கன்னா, குப்தர் காலத்தில் வாழ்ந்த கவிஞர் சூத்திரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்காரு. இவர் எழுதிய மிருச்சக கடிதம் அப்படின்னு, மிருச்சக கடிகம் அப்படிங்கிற நூல் என்ன சொல்லுதுன்னா, நகைச்சுவைக்கும் சோகத்திற்கும் பெயர் பெற்றது. ஸோ இந்த புக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப முக்கியமான புக்கு, மிருச்சக கடிகம் சொல்லிட்டு. அண்ட் ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் இடையே நடைபெற்ற மோதலை கூறும் கதை கிருதார்ஜுன்யம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கு. அர்ஜுனனுக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெற்ற மோதலை பற்றி கூறும் நூல் வந்து கிருதார்ஜுன்யம். இதை எழுதியவர் வந்து பாரவின்னு வந்து ஒரு ஆத்திரம் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் தண்டின், இவர் இலக்கண ஆசிரியர் தண்டின். தண்டின் என்னென்ன புக்கு எழுதுக்காருன்னா, காவிய தரிசனம், தசகுமார காவியம் அண்ட் இந்த ரெண்டு புக்கு எழுதிருக்காரு தண்டின். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பஞ்சதந்திர கதைகள், நீங்க ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்பீங்களா பஞ்சதந்திர கதை படிச்சிருக்கீங்களா? பஞ்சதந்திர கதைகள் சொல்லிட்டு ஒன்னாவது ரெண்டாவது மூணாவது இந்த குதிரை முட்டை போட்ட கதை, அந்த முனிவர் இருப்பாங்க, முனிவர் அவர் கூட வந்து ஒரு நாலஞ்சு முட்டாள் இருப்பாங்கல்ல, அந்த கதைகள் எல்லாமே பஞ்சதந்திர கதைகள். இந்த கதைகள் எல்லாமே அந்த கதைகள் எல்லாமே பஞ்சதந்திர கதைகள். இதோட ஆசிரியர் பாத்தீங்கன்னா விஷ்ணு சர்மா. அதுக்கப்புறம் அமர சிம்மர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் என்ன அப்படின்னா, அமர கோசம் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்காரு. இது வந்து சமஸ்கிருத சொற்களஞ்சியம், சமஸ்கிருதத்தோட டிக்ஷனரி புக்கு இந்த புக்கு அமர கோசம். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, விசாகதத்தர் எழுதின, நம்ம ஸ்டார்ட் சொன்னோம், விசாகதத்தர் எழுதின தேவி சந்திரகுப்தம் அண்ட் முத்திர ராட்சசம், வராகமிகிரர் அதாவது அந்த நவரத்னங்கள ஒருத்தர இருந்த வராகமிகிரர், அவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா, பஞ்ச சித்தாந்திகா அண்ட் பிரகத் சம்ஹிதா அப்படிங்கிற புக் எழுதியிருக்காரு வராகமிகிரர். ஓ, அந்த குப்தர்கால அறிவியல் அந்த அந்த டாபிக் பாருங்க, வராகமிகிரர் வானியல் அறிஞர் அண்ட் ஜோதிட கலைஞர், ஐந்து வகையான இயல் அமைப்புகளை கூறும் பஞ்ச சித்தாந்திகா என்ற நூலை படித்தார். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இதுல பஞ்ச சித்தாந்திகா. அண்ட் செகண்ட் வந்து பிரகத் சம்ஹிதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வடமொழி நூலை எழுதியிருக்காரு. இந்த புக்கு என்ன சொல்லுதுன்னா, வெறும் ஒரு டாபிக்கை மட்டும் கவர் பண்ணாம வானியல், ஜோதிடம், புவியியல், கட்டடக்கலை, வானியல் மற்றும் விலங்குகளை பத்தி ஏகப்பட்ட தகவல்கள் இந்த புக்கில் நம்ம கிடைக்குது, பிரகத் சம்ஹிதாங்கிற ஒரு நூலில் மட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வராகமிகிரர், அவர் என்ன புக் எழுதியிருக்காருன்னா, பிரகத் ஜாதகம்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு. அவைதானா ஓகே. ஜோதிட கலைக்கு இந்த புக் ரொம்ப பெரிய அளவில் பேசா இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூத்திரகர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு, அதை பார்த்துட்டு நம்ம வசுபந்து வந்து வசவதத்தை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருக்காரு வசுபந்தர்னு ஒருத்தர். அதாவது நம்ம சொன்னோம்ல, சமுத்திரகுப்தர் வந்துட்டு சமுத்திரகுப்தருடைய ஆசிரியர் ஒருத்தன் சொன்னார்ல வசுபத்தன், வசுபந்துன்னு சொல்லிட்டு அவர் வந்து வசபத்தை அப்படிங்கிற அந்த புக் எழுதியிருக்காரு. ஓகே. அதுக்கப்புறம் புராணங்கள், இந்த இதிகாசங்கள், இதை நம்ம பத்தி சொல்லியிருக்கோம். மகாபாரதம், ராமாயணம் வந்து இந்த ரெண்டுமே வந்துட்டு ரொம்ப பெரிய அளவுல வந்துட்டு வெறும் செவிவெளி செய்திகளாக தான் வந்துச்சு. அதை வந்துட்டு மொத்தமா கம்பைல் பண்ணி புக்கா வந்து ரிலீஸ் பண்ணது காலகட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் தான். அதுக்கப்புறம் தர்க்க, அதே இந்த வசுபந்து என்ன பண்ணாருன்னா, புத்த மதம் வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய கொள்கைகள் வந்து மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க சார்ந்த கொள்கைகள், இந்த கொள்கைகள் நான் சார்ந்திருக்கேன் அப்படின்னா புத்த மதம் இது தப்புன்னு சொல்லிட்டு தர்க்க ரீதியா அதுக்கான பதில் சொல்லும். சண்டை போட்டோ இல்லை இது பாட்டு போட்டில பண்ண மாட்டாங்க. நீ அதை சரி சொல்றியா, அது எப்படி என்ன காரணத்துக்காக அது சரி, நான் வந்து அதை இந்த காரணத்துக்காக அதை தப்புன்னு சொல்ல போறேன்னு சொல்லிட்டு தர்க்க ரீதியா வந்துட்டு அறிவில் பூர்வமான வந்து புத்த மத நூல்களை வந்து படைச்சது யாருன்னா, இந்த சமுத்திரகுப்தர் அவருடைய ஆசிரியர் அந்த வசுபந்து. அதே போல ராமாயணம் வந்துட்டு இந்து மதத்தில் மட்டும் கிடையாது, சமண மதத்திலையும் ஒரு ராமாயணம் இருந்துச்சு. அந்த சமண ராமாயணத்தை எழுதினது யாருன்னா, விமலா அப்படிங்கிற ஒரு சமண துறவியை வந்து எழுதியிருக்காரு. அதே போல சமண மதத்திலையும் தர்க்க ரீதியான சாஸ்திரத்துக்கு வித்திட்ட புத்தகத்தை எழுதின யாருன்னா, சித்தசேனா திவாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. அதே போல வந்து பாலகாப்பியான்னு ஒருத்தர் என்ன பண்ணிருக்காருன்னா,
விலங்குகளுக்கு மட்டும் மனுஷங்கள் கிடையாம நம்ம உங்களுக்கு தெரியும் சுசுருதர் தன்வந்தரி இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் மனிதர்களுக்கு தேவையான மருத்துவ நூல்களை வந்து அவங்க எழுதியிருக்காங்க. ஆனா பாலகாப்பியா அப்படின்னு ஒருத்தர் வந்து என்ன பண்ணாருன்னா விலங்குகளுக்கான மருத்துவ நூலை எழுதியிருக்காரு. அஸ்தியா புத்தகத்துக்கு பேரு அஸ்தியா ஆயுர்வேதா அப்படிங்கிறது அந்த புத்தகத்துக்கு பேரு பாலகாப்பியா ஓகேங்களா. அதே போல நவநீதகம் அப்படின்னு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா ஒரு மருத்துவ நூல் எழுதுறாரு. அது நோய்க்கான மருந்து பற்றி சொல்றது வந்து நவநீதகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இது வந்துட்டு நம்ம இதுல கொடுக்கல நம்ம ஷார்ட்டா தான் கொடுத்துருக்கோம். இதெல்லாம் ஸ்கூல் புக்ல நமக்கு இருக்கு நவநீதகம்னு சொல்லிட்டு மருத்துவ நூல் ஒண்ணு. அது நோய்க்கான மருந்து அண்ட் மருந்து தயாரிக்கும் முறையை பத்தி சொல்றது ஓகேங்களா. அதே போல நான் சொன்ன மாதிரி இந்த வராகர் சரி சரி சுசுருதர் சொன்னா சுசுருதர் தன்வந்திரி சொன்ன அதுல இந்த சுசுருதர்காரில் அவர் வந்துட்டு சர்ஜரி பண்றதுல அந்த காலகட்டத்துல சர்ஜரி பண்றதுல ரொம்ப ஃபேமஸான ஆள் சுசுருதா. அறுவை சிகிச்சை முறையை பற்றி தெளிவா விளக்கம் கொடுத்த ஆள் யாருன்னா அந்த சுசுருதர் ஓகேங்களா. அதே போல மருத்துவ அறிவியலஞ்சி சராகர் சராகர் சுசுருதர் வாக்பக்கர் இந்த மூணு பேரும் மருத்துவ மும்மணின்னு சொல்றாங்க ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கடைசி டாபிக் உங்களுக்கு வந்துட்டு நாளந்தா பல்கலைக்கழகம். ஓ உங்களுக்கு எல்லாமே இது இது கொஸ்டின் ஏரியா தான் உங்களுக்கு ரொம்ப பேர் எல்லாரோட வந்துட்டு இது தெரியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதுல முக்கியமானது பாத்தீங்கன்னா இதை வந்துட்டு மகாவிகாரம் அப்படின்னு சொல்றாங்க. விகாரம் அப்படின்னாவே என்ன பண்ணீங்கன்னா படிக்கிற இடத்துக்கு பேர் வந்துட்டு விகாரகன்னு சொல்லுவாங்க. கோவில்கள் வந்து விகாரம் சொல்லுவாங்க. இது பெரிய கோவில் அதாவது பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்றதுக்கானதுதான் மகாவிகாரம்னு சொல்றாங்க. இதுல முக்கியமான பாடப்பிரிவு என்னன்னு பாத்தீங்கன்னா பௌத்தம் புத்த மதம் தான் இதுல முக்கியமான பாடப்பிரிவா இருந்துச்சு. அது தவிர யோகா வேதகால இலக்கியங்கள் மருத்துவம்கள் எல்லாமே இதுல வந்து மக்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுல வந்துட்டு 8 மகா பாடசாலை இருந்துச்சு. 3 மிகப்பெரிய நூலகங்கள் இருந்துச்சு இதுல. ஸோ பெரிய பெரிய லைப்ரரி இருந்துச்சு. அண்டு மகா பாடசாலைன்னா கிட்டத்தட்ட காலேஜ் மாரி தான் இதுல. ஐ மீன் இது ஆல்ரெடி வந்து இது யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டிக்குள்ளே வந்துட்டு சில செப்பரேட் டாபிக்னு சொல்லிட்டு சில காலேஜ் மாரி உள்ள வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த இந்த யூனிவர்சிட்டிக்கு வந்த முக்கியமான செலிபிரிட்டி பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்தீங்கன்னா யுவான் சுவாங் வந்துட்டு புத்த மதத்தை பத்தி படிச்சு போயிருக்காரு. ஆனால் பாகியன் வர கிடையாது ஓகேங்களா. அதே போல இந்த இவ்வளோ பெரிய ஃபேமஸான இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தை வந்து யுனெஸ்கோ வந்துட்டு உலக பாரம்பரிய சின்னமா வந்துட்டு அங்கீகாரம் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கிட்டத்தட்ட வந்து 5 நூற்றாண்டுல உருவாக்கப்பட்ட இந்த நாளந்தா பல்கலைக்கழகம் டெல்லி சுல்தான் அதாவது 1200களில் டெல்லி சுல்தான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஐ மீன் டெல்லி சுல்தான் ஆரம்பிக்கிறதுக்கான காரணமாக இருந்த குத்புத்தீன் ஐபக்கோட ஒரு நெருங்கிய நாள் முகமது பின் பக்தியார் கில்ஜி அப்படிங்கிற வந்து என்ன பண்ணாருன்னா இந்த பல்கலைக்கழகத்தை மொத்தமாக இடிச்சு தரைமாட்டமாக்குறாரு கிபி 1200களில். இந்த பல்கலைக்கழகத்துல எந்தெந்த நாடுகள் இருந்து வந்து மக்கள்லாம் படிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா சீனா திபெத் கொரியா மத்திய ஆசியா ஸ்ரீலங்கா. ஸோ நம்ம இப்ப நான் மென்ஷன் பண்ண எல்லா நாடுகளிலுமே படிச்சுட்டு போயிட்டு அந்த மதத்தை அவங்க அந்த அந்த நாட்டுல பெரிய அளவுல பரப்புனாங்க. அண்ட் இன்னமும் அந்த மதத்துல அந்த புத்த மதம் அங்க இருந்துட்டு இருக்குது. அதே போல இந்தோனேஷியாவில சைலேந்திரா அப்படிங்கிற ஒரு வம்சம் வந்துட்டு இந்த நாளந்தா பல்கலைக்கழகத்தோட தொடர்பு இருந்துச்சு. ஸோ இந்த அளவுக்கு வந்து இந்த ஃபேமஸா இருக்கு. அதே போல நாணயங்கள் பாத்தீங்கன்னா குப்தர் காலத்துல நாணயங்கள் பயன்பாடு இருந்துச்சு இல்லையா. அந்த நாணயத்தோட பேர் என்ன பாத்தீங்கன்னா தினாரான்னு சொல்றாங்க. தினாரா அப்படிங்கிற அந்த நாணயத்தை வந்துட்டு இவங்க பயன்படுத்துறாங்க ஓகேங்களா. அதே போல நான் சொல்ல மாட்டேன் இன்னொன்னு செட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ராஜாக்களுடைய பட்டப்பேர்ல பாத்தீங்களா தேவகுப்த அந்த அந்த பட்டப்பேர்ல வந்து கொஞ்சம் நீங்க தனியா பாத்துங்க. மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது பட்டப்பேரோ சிறப்பு பேரோ மோஸ்ட்லி கேட்கறது கிடையாது. 1-2 கேள்வி கேட்டுருக்காங்க. அதனால வந்துட்டு இந்த 2 சந்திரகுப்தர் இருக்காரு இல்லையா அவருக்கும் சமுத்திரகுப்தருக்கும் இருக்கிற முக்கியமான பேர்கள் சிறப்பு பேர்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்க கொஞ்சம் தெளிவா பார்த்து வச்சுக்கீங்க ஓகே. கிட்டத்தட்ட முடிச்சு நினைக்கிறேன். அடுத்து வந்து சிற்பங்கள். இந்த பீரியட்ல சிற்பங்கள் நிறைய ஏகப்பட்ட சிற்பங்கள் நம்ம ஐ மீன் இருக்குது. கல்ல செஞ்ச சிற்பக்கலைக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி சாரநாதர் நிற்கிற சாரநாதர் இருக்கிற நிற்கிற புத்தர் சிலை இது வந்து ரொம்ப பெரிய அளவில் இன்ஃப்ளூன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் உதயகிரி அந்த குகை ஜான்சி அலகாபாத் இந்த இடத்துல இருக்கிற சிலைகள். உதயகிரியில் பார்த்தீங்கன்னா வராக அப்படிங்கிற விஷ்ணுவோட அவதாரம். இந்த நீங்க இந்த விஷ்ணுவோட அவதாரங்கள் இருக்கு பாத்தீங்களா 10 அவதாரங்கள் இருக்குல்ல. ஹலோ சார் ஸ்லைடு மூவ் ஆகலைங்க சார். ஸ்லைடு மூவ் ஆகல சார் ஒரே ஸ்லைட் தான் இருக்கு. ஆரியப்பட்ட இல்ல 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 ஆக்சுவலா வந்து இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இது நான் பேசிக்கா கொடுத்தது இந்த நான் சொல்றது வந்து ஸ்லைட்ல இருக்காது. ஓகே சார் ஓகே சார். இது அடிஷனல் பாயிண்ட்ஸ் தான். இது வந்து ஸ்கூல் புக்லேயே கொஞ்சம் கொஞ்சம் சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. நான் ஸ்லைடு கொடுக்கல ஆல்ரெடி இது நிறைய ஸ்லைடு வந்துச்சு அதனால அதை ஆட் பண்ணலை. இது பேசிக் நான் கொடுத்த ஸ்லைடு வந்து உங்களுக்கு பேசிக்கு.
பட் ஸ்கூல் புக்கு நீ பாத்தீங்கன்னா சரி இதெல்லாம் வரும் உங்களுக்கு வரும் ஓகேங்களா. நான் என்ன கேள்வி கேட்டேன்னா வந்துட்டு அந்த விஷ்ணுவோட 10 அவதாரங்கள் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி முன்னாடி குப்தர் காலத்துலதான் இந்த மதம் வந்துட்டு பெரிய அளவு வந்துச்சா, அதுல விஷ்ணுவோட பங்கு ரொம்ப பெரிய அளவு இருக்கு. அவர் ஒன்றும் மன்ன கிடையாது, விஷ்ணுவை கடவுளாக்கி பெருசாக்கினது எல்லாமே இந்த காலகட்டம் தான். அந்த 10 அவதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த 10 அவதாரங்களுக்கான கதைகள் அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாத்தையும் உருவாக்குனது எல்லாமே இந்த காலகட்டம் தான். அதே போல இன்னொன்னு என்னன்னா, இந்து மதத்துக்கு ஆரம்ப காலத்துல இருந்த அந்த வேத கால மதங்களுக்கு வந்து கோவில்கள்ல மோஸ்ட்லி இல்லாம இருந்தது. அதை வந்து இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க அதை வந்துட்டு இந்து வேத கால மதத்துக்கான கோவில்ல இவங்க மாத்திட்டாங்க அப்படிங்கிறதுக்கான நிறைய இன்டர்பிரேஷன் எல்லாம் இருக்குது சரிங்களா. ஸோ அது நம்ம அந்த தவி போக வேண்டாம். ஆனா புத்த மதத்துல அப்படி இருங்க, புத்த மதத்துல தான் இவங்க எல்லாமே ஹலோ கேக்குதுங்களா, கால் வந்துச்சு ஹலோ சார். அந்த இந்து மதத்துக்கான கடவுள் எல்லாமே, கடவுளுக்கான சிலைகள் எல்லாமே உருவானது எல்லாமே இந்த காலகட்டம் தான். உதயகிரி குகையில வராக அவதாரம், அதாவது விஷ்ணுவோட முக்கியமான அவதாரத்துல இருந்த வராக அவதாரத்துக்கான சிலை வந்துட்டு உதயகிரி கோவில் இருக்குது. ஜான்சியில ஹியோஹர் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. அலகாபாத்ல கார்வாஸ் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. இந்த கோவில் எல்லாமே வந்துட்டு இந்த காலகட்டத்தை உருவான சிற்பங்கள் நம்ம பாக்குறோம் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான பாயிண்ட் இதுல இருந்து பாத்தீங்கன்னா, நில கொடைகள் அண்டு பல்வேறு வரிகள் சொல்லிட்டு இருக்கு. நீங்க வந்து ஸ்கூல் புக்ல 6th இல்ல 11th புக்ல பாத்தீங்கன்னா கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு ஹைலி ரெக்கமெண்ட் பண்றது என்னன்னா, நீங்க ஸ்கூல் புக் படிக்கும் போது மெயின் டாபிக் கண்டென்ட் படிங்க, அதே போல கட்டம் போட்டு கொடுத்துருப்பாங்க பாத்தீங்களா. அந்த கட்டம் போட்டு கொடுத்துருது, ஆக்சுவலா கட்டம் போட்டு கொடுத்தது நம்ம ஆட் பண்ணணும், ஆட் பண்ணல நம்ம அடுத்த கிளாஸ் நம்ம சரி பண்ணிக்கலாம் சரிங்களா. அந்த கட்டம் போட்டு கொடுத்தது வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுங்க. எனக்கு தெரிஞ்சு 2015 அப்புறம் 2013 இருந்தே அந்த கட்டம் போட்டு கொடுத்ததுக்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நிறைய குவஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டுருக்காங்க. பட் ஹிஸ்டரி அப்படிங்கிறதுனால இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய அளவுல நீங்க பயப்படாதீங்க. குப்த பீரியட் கொஞ்சம் ட்ரையா தான் இருக்கும், ஆனா குவஸ்டின்ஸ் ரொம்ப பெரிய அளவுல வராது. குரூப் 4 ரெண்டு குவஸ்டின் கண்டிப்பா வரும், இல்ல ஒரு குவஸ்டின் கண்டிப்பா வரும், அது மோஸ்ட்லி சமுத்திரகுப்தி பத்தி வரும். குரூப் 1 குரூப் 2 இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவு குவஸ்டின்ஸ் வந்தது கிடையாது. இருந்தாலும் நம்ம ஐ மீன் படிக்காம விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இது நம்ம இந்த டாபிக் எடுத்திருக்கோம். ஸோ ரொம்ப கஷ்டப்படாதீங்க, பேசிக்காக மட்டும் அதை படிங்க, கண்டிப்பாக அது இதில் ஸ்கோர் பண்ணிடலாம் சரிங்களா. அதே போல் அந்த கட்டம் போட்டு பார்த்தீங்களா, அந்த கட்டம் போட்டு அந்த கொடுத்த டாப்பிக்கை கண்டிப்பாக மறக்காம படிங்க. அதில் வந்துட்டு நிலக்கொடைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கு. நிலக்கொடைகள்லாம் இந்த நம்ம ஸ்லைடில் அதில் ஆட் பண்ணலை ஆக்சுவலாக. நிலக்கொடைகள் இருக்கு, அந்த நிலக்கொடைகளை வந்துட்டு கொஞ்சம் அப்படி இருக்கலாம் நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. அலகாபாத் பில்லர் இன்ஸ்கிரிப்ஷன் இருக்குல்ல ஹலோ சார், அந்த இது இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்னீங்கல்ல, அந்த இவரு சமுத்திரகுப்தர் வந்துட்டு சென்னைக்கு போவார்ல, அந்ததுக்கான காயின் இந்த காயின் ஓகேங்களா. இது நவராத்னா, இது வந்துட்டு அந்த காலகட்டத்துல இந்த இது உங்களுக்கு முழுசா தெரியுதுங்களா, பெருசா தெரியுதுங்களா, பெருசா உங்களால ஜூம் பண்ணி பார்க்க முடியுதுங்களா? பார்க்க முடியுது. ஓகே, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல வரிகள், நிலத்தின் மீது விதிக்கப்பட்ட முக்கியமான வரிகளை வந்து நம்ம பார்க்குறோம். பாகா, போகா, கரா, பாலி, உதயங்கா, உபரிகரா, ஹிரண்யா, கிளிப்தா, இந்த இது மட்டும் வந்து முக்கியமானது. ஃபுல்லாக ஃபுல்லாக படிக்க வேண்டாம், முக்கியமானவங்க படிங்க. அதில் பாகா பார்த்தீங்கன்னா விளைச்சலில் 6 பங்கு விளைக்கிறது, விளைச்சல் வருதுன்னா அதுலேருந்து 1 பங்கு வந்துட்டு அரசாங்கத்துக்கு வந்து வரியாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் போகா பார்க்குறோம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பழங்கள் மலர்கள்லாம் இருக்குது இல்லையா, இதை வந்துட்டு அரசாங்கத்துக்கு வரியாக கொடுக்கறது. ஸோ இந்த இது ஆக்சுவலாக வந்து இது நான் நடத்த தேவையில்லை உங்களுக்கு, நீங்கள் இது நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும். முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த ஹிரண்யான் ஒன்று பார்த்தீங்களா, இது ரொம்ப முக்கியமானது. தங்க நாணயங்களை வச்சுருந்தீங்கன்னா தங்க நாணயத்தை வந்து நீங்கள் அதை வச்சுக்கிட்டு அது மூலமாக நீங்கள் டிரான்சாக்ஷன் ஏதாவது பண்ணீங்கன்னா அதுக்கு விதிக்கப்படக்கூடிய விதி ஐ மீன் வரி தான் வந்து இந்த ஹிரண்யா. மற்றதெல்லாம் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் படிச்சுட்டே போதும்.
பேசுறீங்க. எல்லாம் பாத்துட்டீங்களா என்னோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்? ஓகேலா வெஸ்ட்லேண்டு சரி விடுங்க. ஆக்சுவலாக வந்துட்டு இதில் அதிகமாக இது ஐ மீன் இது பண்ணல போட்டிருக்கோங்க. ஓகே அப்படியே விடுங்க. ஸ்லைடு வந்து ஓகே அவ்வளோ முடிஞ்சிச்சு. நம்ம ஸ்லைடு தாண்டி இது நான் சொல்கிறேன். நிலக்கொடைகள் அதாவது ராஜாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா சில மெத்தட் யூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா லேண்டை வந்து மக்களுக்கும் முக்கியமான ஆட்களுக்கும் கொடுப்பாங்க. அகரஹார மானியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானியத்து மூலமா வந்து நிலங்களை வந்துட்டு மக்கள் கொடுப்பாங்க. அகரஹாரம் அப்படின்னு சொன்னோட நமக்கு தெரியும் அது வந்து பிராமணர்களுக்கு தரப்படுவது. இது பெர்மனன்ட், பிராமணன் ஒன்ஸ் கொடுத்தனா அவ்வளவு அவ்வளவுதான். அதே போல தேவகிரக மானியம் சொல்லிட்டு ஒரு மானியம் கொடுக்குறாங்க. அகரஹார மானியம் தேவகிரக மானியம் இது வந்து கோவில் மராமத்து பணிகள் பண்றாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கறது. இதுவும் மோஸ்ட்லி பிராமணர் தான் கொடுக்கறது, பிராமணர்களுக்கும் வணிகர்களுக்கும் கொடுக்கறது தேவகிரக கிரகார மானியம். அதுக்கப்புறம் சமய சார்பற்ற மானியம் சொல்லிட்டு ஒரு மானியம் கொடுக்குறாங்க. இது நிலப்பிரபுகளுக்கு தராங்க, லேண்ட் லார்ட்ஸ் இருப்பாங்களா அவங்களுக்கு கொடுக்கறது சமய சார்பற்ற மானியங்களுக்கு கொடுப்பாங்க. வேற்றுமதி பண்ண அதாவது முக்கியமான ட்ரேடர்ஸுகளை முக்கியமான ஏற்றுமதி பண்ண பொருட்கள் என்ன பார்த்தீங்கன்னா மிளகு, தங்கம், செம்பு, இரும்பு, குதிரைகள். ஓகே இந்த மாதிரி இது ஓகே அவ்வளோதான். ஸோ இப்போ நீ என்ன பண்ணுறீங்கன்னா அவங்களே இந்த குப்த டாப்பிக்கில் வந்துட்டு ஈவன் புத்திசம் சரி இது இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் மாதிரி வந்துட்டு இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய இதெல்லாம் கிடையாது. எல்லாமே பேசிக் மட்டும்தான். நீங்கள் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது குப்தர் காலம் ஏன் வந்துட்டு இந்திய வரலாற்றில் பொற்காலமாக கருதப்படுது இந்த டாப்பிக்கான பதில் இருக்கிற இந்த கல்வி, இலக்கியம், அறிவியல், வானியல் இருக்கு பார்த்தீங்களா இந்த டாப்பிக்கை நீங்கள் தெளிவாக படிச்சிங்க. அதே போல் இந்த வரிகள் போடுறாங்கல்ல இந்த வரிகள் போடுறாங்கல்ல இந்த மெத்தடும் நிலக்குத்தகை முறையினோடு இருக்கு அதுவும் அது தெளிவாக பார்த்துங்க. அதுக்கப்புறம் ராஜாக்கள்ல இரண்டாம் சந்திரகுப்தரையும் சமுத்திரகுப்தரையும் தெளிவப்படுத்திக்கிங்க, அவருடைய போர் வெற்றியில தெளிவப்படுத்திக்கிங்க. பட்டை பேர் சிறப்பு பேர்ல ரொம்ப பேர் அவசியம் கிடையாது. இந்த இது படிச்சா போதும் உங்களுக்கு ஒன்னுல இருந்து ரெண்டு குவஸ்டினுக்கு உங்களுக்கு கண்டிப்பா நீங்க உங்களால ஸ்கோர் ஆன்சர் பண்ண முடியும். ஓகே அவ்வளவுதான் வந்து குவஸ்டின் கேட்பாங்க. உங்களுக்கு மேஜர் டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரியில வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் அண்ட் குப்தா இந்த ரெண்டுலையும் சேர்த்து வந்து உங்களுக்கு அதிகபட்சம் அஞ்சு மார்க் அஞ்சு குவஸ்டின்ஸ் உங்களுக்கு வரது வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்த டாபிக் வந்து குப்த ஏஜ் வந்து ஆல்ரெடி நமக்கு எல்லாம் தெரியாத டாபிக் கிடையாது, தெரிஞ்ச டாபிக் தான். ரொம்ப பேர் அளவில் பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது. பேசிக் மட்டும் நீங்கள் படித்த போதும். இண்டஸ்ட்ரியல் மட்டும் கொஞ்சம் லேட்டாக குழப்பம், அதனால் அது கொஞ்சம் தெளிவாக படிச்சிங்க. ஸோ அஞ்சு மார்க் உங்களால் ஈஸியாக வாங்க முடியும். இதுக்கு அப்புறம் நடக்கிற அந்த டெல்லி சுல்தானேட் அண்ட் குப்த் மொகல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் நம்ம நிறைய இன்டர்பிரேஷன் பண்ணலாம், நிறைய கொஸ்டின் பண்ணலாம், நிறைய அதில் கொஸ்டின்ஸ் ஏரியாவும் இருக்குது. ஸோ அதனால் அதில் நீங்கள் அதில் வந்துட்டு நம்ம டீச் பண்ணி புரிகிற அளவுக்குக்கான பாடம் வந்து அந்த பாடம் தான். குப்த ஏஜ் அந்த அளவுக்கு கிடையாது சரிங்களா. ஓகே நம்ம கிளாஸ் வெண்ட பண்ணிக்கலாம் நினைக்கிறேன். ஸ்லைடு வந்து அனுப்புவாங்க. அடுத்த வாரம் இந்த இந்த டாப்பிக்கில் இந்த டாபிக் சம்மந்தமான கொஸ்டின்ஸ்லாம் நம்ம கொடுத்துருவோம். நம்ம டெஸ்ட்டில் கரெக்டாக அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா. சிக்னல் கிடைக்குதுங்களா உங்களுக்கு? எனக்கு பிட்விட வருது. ஹலோ கிடைக்குது சார். ஓகே மேடம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிர்வாகம் படிச்சிக்கிங்க, அந்த பொற்காலம் ஏன் சொல்கிறான் படிச்சிங்க, ராஜாக்கள் படிங்க, அவங்களோட போர் வெற்றி படிங்க. இது போதும் இந்த டாப்பிக்கில் குப்தர் ஆட்சி போதும். ரொம்ப பெரிய வாஸ்டான டாப்பிக்குமே தெரியும், அவ்வளோ தேவையே கிடையாது. பேசிக் மட்டும் படிங்க போதும் ஓகேங்களா. ஓகே கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே சார். அட்மின் சார். ஓகே ஓகே மேம்.